in PSC group

அகாடமி கண்டோன்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆபிஸ் எதிர்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாகிரபி அதாவது ஜாகிரபிக்கான ஃபயர் ரிவிஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் கோட் ரிவிஷன் அதாவது ஜாகிரபிக்கான கோட் ரிவிஷன்ல வந்து நான் ஃபுல்லாவே முடிச்சேன் அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் ஜாகபியா ஃபுல்லாவே முடிச்சிட்டேன் ரைட்டா ஏன்னா நான் சிலபஸில் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் மெயினா இருக்கு அது ஃபுல்லாவே ஒரு பாயிண்ட் விடாம அந்த கோட் விஷன்ல கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நினைக்கிறேன் முனை காலம் நேரம் ஃபுல்லாவே முடிச்சிட்டேன் யாரும் அந்த வீடியோ பார்க்கல ஜாகிரபி ரிவிஷன் நான் ஃபுல்லாக முடிக்கணும் சார் சிலபஸ் வைஸ் நான் ஃபுல்லாக முடிக்கணும் குரூப் டூ சிலபஸ் வைஸ் நான் ஃபுல்லாகவே முடிக்கணும் சார் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோட் ரிவிஷனுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க சரியா கோட் ரிவிஷன் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஜாகிரபி நைன்டி முடிஞ்சு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிக்ஸ்த்லேருந்து நைன்த் இருக்குல்ல அதாவது சிக்ஸ்த்லேருந்து நைன்த்து ப்ளஸ் டுவெல்த் ட்ரைபல்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதான் மீ மீதாக இருக்கக்கூடியது அது கோட் ரிவிஷன் தவிர மீதி இருக்கக்கூடியது இதுதான் இந்த சிக்ஸ்த் நைன்த் கூட டென்த் ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகிற மாதிரி தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல கவர் ஆகாத சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் சரியா சோ அப்படி நம்ம டைம் பேஸ் பண்ணா வீடியோ கூட போலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே ஜாரஃபி கோட் ரிவிஷன் ஃபுல்லா முடிச்சேன் மூணாயிரம் நேரம் வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க ரைட்டா சோ பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க சோ ஒரே வீடியோ மொத்தமா முடிச்சிடலாம் கோட்டில் விடுபட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல முடிச்சிடலாம் ரைட்டா ஓகே

அல்லது நில அதிர்வு மானி என்று பெயர் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चन அதாவது தி இன்ஸ்ட்ரூமென்ட் which records the earthquake waves is called seismograph or seismometer இது அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் கேள்வி வந்து கேக்குறாங்க டாப்சோமீட்டர் சீப்ஸ் இந்த மாதிரி சீஸ்மோமீட்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேள்வி கேக்குறாங்க அதனால ஞாபகம் வச்சுங்க earthquake வேவ் இருக்குல அதாவது நில அதிர்வு அளவை படம் அது அது நில அதிர்வுகளை வந்து அறிவதற்கு என்ன கருவி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அல்லது நில அதிர்வு மாணி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க சயின்ஸ் த டீல்ஸ் வித் நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு நில அதிர்வியல் சீஸ்மோலாஜி என்று பெயர் சரியா சீஸ்மோமீட்டர் இதெல்லாம் வந்துச்சுனால நில அதிர்வுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க வல்கானோ என்ற சொல் லத்தீன் மொழியில் உள்ள வல்கேன் என்ற சொல்லாகும் இது ரோமானிய நெருப்பு கடவுளின் பெயராகும்

அதாவது ரோமானிய நெருப்பு கடவுள் நெருப்பு கடவுள் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையான என்ன அர்த்தமா நெருப்பு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படியே அடுத்த பாயிண்ட் போயிட்டே இருப்போம் அதாவது லெசன் வைஸ் இல்ல அப்படியே பாயிண்ட்ஸாவே பாத்துலாம் ஒட்டுமொத்தமா அஞ்சு லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன் நைன் ஸ்டாண்டர்ல ஒட்டுமொத்தமா பாயிண்ட்ஸ் இம்பார்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்துலாம் செயல்படும் எரிமலை ஆக்டிவ் வால்கேனோனா என்னப்பா அப்படின்னா நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றிக் கொண்டே இருக்கும் எரிமலைகள் செயல்படும் எரிமலை எனப்படும் அதாவது கண்டினியூஸா அதோட லாவா லாவான்னு சொல்லுவாங்க அந்த எரி குழம்பு பேர் வந்து லாவா லாவா வந்து இறப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்டிவ் வால்கேனோன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆக்டிவ் வாழ்க்கணும் எடுத்துக்காட்டு சொல்ல கூட கேட்பாங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய மவுண்ட்ஸ் அண்ட் ஹெலன்ஸ் அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹெலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மவுண்டன் வந்து ஆக்டிவ் வலிக்கணும் அதாவது செயல்படும் எரிமலைக்கு நல்ல எடுத்துக்காட்டுங்க சரியா ஆக்டிவ் ஞாபகம் வச்சுங்க வல்கானோங்கிற வார்த்தை வந்து லத்தின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஞாபகம் வச்சுங்க சீஸ்மோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க உறங்கும் எரிமலை டார்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வலிக்கானோ அதாவது சொல்லிட்டு இருக்காங்க உறங்கும் எரிமலை அப்படின்னா ரொம்ப காலமா வந்து உறங்கிட்டு இருக்கும் திடீர்னு இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு ஒன்ஸ் அப்படியே டக்குனு லாவ லாவாவை வெளியே எடுத்தோம் அந்த எரி குழமை வந்து வந்து ஸ்லீப்பிங் வாழ்க்கணும் நீண்ட காலமாக எரிமலை இல்லாமல் காணப்படும் எரிமலைகள் உறங்கும் எரிமலை எனப்படும் இவை திடீரென்று வெடிக்கும் தன்மை உடையது சரியா திடீர்னு வந்து வெடிக்குவான் ஏன்னா இவ்வாறான எரிமலைகள் வெடிக்கும் பொழுது அதிகமான உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அப்படி திடீர்னு வெடிச்சா கூட அப்படியே பங்கமா வெடிக்கும் போல எப்பயாவது நான் வருவேன் வந்தா அப்படியே பங்கமாக ஆக்கிவிட்டு போயிடுவேன் பெரிய அழிவை உருவாக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது இந்த டார்மண்ட் டார்மெண்ட் ஸ்லீப்பிங் வலிக்கணும் சரியா இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபுஜியாமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஆக்டிவ் வலிக்கணும் எடுத்துக்காட்டு என் பேரன் தீவு இருக்குல்ல அந்த மாதிரி பேரன் தீவு அதுவும் ஆக்டிவ் வலிக்கணுக்கு தான் எடுத்துக்காட்டு செயல்படும் எரிமலைக்கு தான் எடுத்துக்காட்டு இந்தியா வச்சு கேட்பாங்க சரியா இந்த ஃபுஜியாமா வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடியது ஸ்லீப்பிங் வலிக்கணுக்கு எடுத்துக்காட்டு அந்த ஷீல்டு வலிக்கணும் கேடை எரிமலை அதிக பிசு கூடிய பாறை குழம்பு அனைத்தும் திசைகளிலும் வலி தோடி கேடயம் போன்ற வடிவத்தில் மென் காணப்படும் இவ்வகை எரிமலை கேடையா எரிமலை எனப்படுகிறது உதாரணம் மருணவா எரிமலை ஹவாய் தீவு அதாவது ஷீல்டு ஃபார்ம்ட் பை நின்டர்ஸ் விஸ்கோஸ் லாவா தீஸ் ஆர் ஷாலோ டெபாசிஷன்ஸ் வித் ஜென்ட்லி ஸ்லோப்பிங் சைட்ஸ் ஹென்ஸ் அ லாவா ஃப்ளோஸ் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் டு கிரியேட் அ ஷீல்டு மௌனலாவா ஹவாய் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குதுங்க இங்கே பாருங்கள்

மௌனலாவா ஹவாயில் மௌனலாவாங்கிறது வாங்குறது ஷீல்டு வலிக்கணவாக்கி எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் வலிக்கணும்னு ஒன்று இருக்கு அதில் கொடுக்கல அது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்டென்ட்னா வந்து செயலற்ற எரிமலைன்னு அர்த்தம் அதாவது வலிக்கனா வந்து செயலற்று போயிடுச்சு திருவண்ணாமலை இருக்குல்ல அது மாதிரி எக்ஸ்டென்ட் எரிமலைன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு ரைட்டா காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் வளிமண்டல கூட்டமைப்பு வாயுக்கள் நீராவை மற்றும் தூசுகள் வளிமண்டலத்தில் வேறுபட்ட விகிதத்தில் கலந்து காணப்படுகின்றன இது தெரிஞ்ச விஷயம் தான் அட்மாஸ்பியர்ல வந்து என்னென்ன வந்து இறங்கு வரிசையில் கேட்பாங்க எடுத்துக்காட்டுக்கு நைட்ரஜன் வந்து எழுபத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு வளிமண்டலத்துல வளிமண்டலத்துல நைட்ரஜன் எழுபத்தி எட்டு ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒரு மற்ற வாயுக்கள் எல்லாமே இது அதாவது இது ரெண்டு மட்டுமே சேர்ந்து தொண்ணூத்தி ஒன்பது சவுதங்க மற்ற வாயுக்கெல்லாம் பாருங்க ஆர்கான் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜு நியான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எயிட் பர்சன்டேஜ் ஹீலியம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஓசோனு இது மாதிரி பர்சன் எல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் இறங்கு வரிசையில் பாருங்கள் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடு நியான் அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் அடுத்த ஆக்சிஜன் அடுத்த ஆர்கான் அடுத்து கார்பன் டை ஆக்சைடு இதை நேரம் ஞாபகம் வச்சுங்க எப்போ வளிமண்டலத்தில் எந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது நைட்ரஜன்ப்பா அதுக்கப்புறம்ப்பா ஆக்சிஜன்ப்பா அதுக்கப்புறம்ப்பா ஆக்சிஜன் அதுக்கப்புறம் கார்பன் டை டைஆக்சைட்பா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் டைக்சைட் தான் வந்து பசுமை வாயுக்கள் ஏன்னா பசுமை நிற வாயுக்கள்லாம் என்ன இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வந்து திரும்ப வெளியில் அனுப்பாம பூமிக்குள்ளேயே செலுத்தக்கூடிய ஒரு வாயுக்கள் தான் பசுமை நிற வாயுக்கள்னு அர்த்தம் இந்த கிரீன் அதிகமா வெப்பமாகும்னு அர்த்தம் கார்பன் டை தான் முக்கியமான கேஸ் கார்பன் ஆக்சைடு கேஸ் அதிகமாச்சுன்னா நல்லா வெப்பமாகும் டேட்ல அதுக்கு பேர் வந்து குளோபல் பூமி வெப்பமயமாகுதுன்னு சொல்லுவாங்க இது பூமிக்கு தீங்குதான் கிளைமேட் இன்னைக்கு நேரில் நடக்குது பாத்தீங்களா திடீர்னு வெள்ள வருது திடீர்னு நல்ல நிலச்சரிவு வருது திடீர்னு திடீர்னு மேக வெடிப்பு கிளவுட் பஸ்ட் வருது கேரளால மிகப்பெரிய நிலசரிவு உருவாக்கி கிளவுட் பஸ்ட் உருவாக்குது இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் தான் காலநிலை மாற்றம் தான் அடுத்த காற்றின் வகைகள் இதுவும் கேட்பாங்க வின்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன் டூ ஃபோர் மேஜர் டைப்ஸ் காற்று நான்கு பிரிவு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கோல் காற்றுகள் காலமுறை காற்றுகள் மாதல மாதலுக்கு காற்றுகள் தல காற்றுகள் லோக்கல் வின்ஸ் கோல் காற்றுகள் பிளானட்டரி பிளானட்டரி வின்ஸ் வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோல் காற்று எனப்படும் இங்கே பாருங்க வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசின காற்று தான் கோல் காற்று எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒரே திசையில் வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னப்பா கோல் காற்று பருவநிலை காற்று சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க கோல் காற்று சரியா இவை நிலவும் காற்று பிரிவேலிங் விண்ட்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆ இதான் எக்ஸாம்ல கேட்பாங்க பிளானட்டரி விண்ட்ஸ் அதர்வைஸ் நோனஸ் பிரிவேலிங் விண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டுருவாங்க பிளானட்டரி விண்ட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிரிவேலிங் விண்ட்ஸ் அதாவது ரெண்டு ஒன்று தான் சொல்லிட்டு அழுத்தம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் தீஸ் விண்ட்ஸ் இன்க்ளூட் ட்ரேட் விண்ட்ஸ் அதாவது அந்த ப்ரிவேலிங் விண்ட்ஸ் சொல்லக்கூடிய பிளானடரி விண்ட்ஸோட வகைகள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க அதாவது இதோட வகைகள் ட்ரேட் விண்ட்ஸ் வேலை காற்றுகள் வெஸ்டர்லீஸ் மற்றும் துருவ கீழே காற்றுகள் போலார் ஈஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ் ட்ரேட் விண்ட்ஸ் போலார் ஈஸ்டர்லீஸ் இது மூணு எதோட கிளாசிபிகேஷன் அப்படின்னா ப்ரிவேலிங் அதாவது பிளானடரி விண்ட்ஸோட கிளாசிபிகேஷன் யாபோ வச்சுங்க வியாபார காற்றுகள் அதாவது அதுக்குள்ள ட்ரேட் விண்ட்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க ட்ரேட் வின்ஸ் ப்ளோ ஃப்ரம் சவுத் சவுத் ஹை ஹைப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டேரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் இன் போத் ஹெமிஸ்பியஸ் சப்ட்ராபிகல் ஹை பிரெஷர் பெல்ட்னா என்ன அப்படின்னா இதான் பூமி அப்படின்னா ஈக்வேட்டர் இங்கே இருக்குது அப்படின்னா ஈக்குவேட்டர்லேருந்து மேலே அதாவது பூமத்திய ரேகையிலேருந்து மேலே இருபத்தி மூன்று டிகிரி இருக்கும் கீழே இருபத்தி மூன்று டிகிரி அது பேர் வந்து ரேகை மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேப்ரிக்கான் இது தெரியும் உங்களுக்கு இந்த இருபத்தி மூன்று டிகிரிலேருந்து மேலே இன்னொரு முப்பது டிகிரி கோடு வரையங்க கீழே ஒரு முப்பது டிகிரி கோடு வரைங்க இந்த ஏரியா இருக்குல்ல இந்த ஏரியா பேர் தான் சப்ராபிக்கல் ஏரியான்னு அர்த்தம் அதாவது துணை வெப்ப மண்டலப் பகுதின்னு அர்த்தம் சரியா இப்போ நீங்கள் இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னு வையுங்களேன் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ட்ராபி ஆஃப் கேன்சர் லைன் இங்கே பாஸ் ஆகுதா இருபத்தி மூணு டிகிரி லைன் கடையரகை இங்கே பாஸ் ஆகுது இந்தியாவுக்கு மேலே ஆகக்கூடிய இந்த ஏரியா ஃபுல்லாகவே சப் ட்ராபிக்கல் ஏரியா தான் அர்த்தம் துணை வெப்ப மண்டலம் தான் அர்த்தம் அதாவது இமாச்சல் பிரதேஷு பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் உத்தரகாண்டு காஷ்மீர் லடாக் அசாம் அருணாச்சல பிரதேஷ் எல்லாமே வந்து சப்டிராபிகல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு சப்ட்ராபிகல் ஏரியானால ஹை ப்ரெஷர் பெல்ட்னு அர்த்தம் அதுக்கு காற்றழுத்த காற்றழுத்த மண்டலமாக அது திகழும் நம்ம இந்தியாவில் இமயமலை இருக்கனால அந்த அந்த பிரச்சனை நமக்கு வரல ஏன்னா இமயமலை வந்து பனி அதிகமாக வீசிக்கிறது ஸோ இப்போ வந்து சப்டிராபிகல் ப்ரெஷரில் வந்து ஹை ப்ரெஷர் தான் எப்போவுமே நடக்கும் ஹை ப்ரஷர்னால் காற்றழுத்தம் ஜாஸ்தியாகும் அங்கே வந்து ஈக்குவேட்டரியல் லோ ப்ரெஷர் ஈக்குவேட்டரியல் லோ ப்ரெஷர்னால் பூமியில் ஈக்குவேட்டர் இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே லோ ப்ரெஷரெலாம் இருக்கும் குறைந்த காற்றழுத்தம் இருக்கும் இப்ப ட்ரேட் வின்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படினா வியாபார காற்றுகள்னா என்ன அப்படினா சப் டிராபிக்கல்ல இருக்கக்கூடிய ஹை பிரஷர் விண்ட் ஈக்வேட்டர்ல இருக்கக்கூடிய லோ பிரஷர் நோக்கி நகர்ந்துச்சுனா அது பேதா ட்ரேட் வின்ஸ்ங்கறாங்க அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி காத்து அடிக்குது அப்படினா அது பேதா ட்ரேட் வின்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது வியாபார காற்றுகள்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி சப் டிராபிக்கல்ல ஆரம்பிச்சு ஈக்வேட்டர் நோக்கி காத்து அடிக்கும் அது பேதா ட்ரேட் வின்ஸ் வியாபார காற்றுகள்னு சொல்லிட்டு அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க

வேலை காற்றுகள் வெஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ் ஆர் த விண்ட்ஸ் தட் ப்ளோ ஃப்ரம் த டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு த சப்போலா லோ பிரஷர் பெல்ட் இந்த போத் டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்னா ஏறத்தால டிராபிகல் டிராபிக்கல் ஜோன் இருக்குல்ல அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாவே டிராபிக்கல் ஹை பிரஷர் தான் முக்கியமாக ஹை ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேருந்து இருந்து போலாரை நோக்கி அடிக்கக்கூடிய வின்ஸ் பேர் தான் வந்து வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது மேலை காற்றுகள் மேற்கத்திய காட்டுகள் சொல்லலாம் இல்ல மேலை காட்டுகள் சொல்லலாம் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க சப்டிராபிகல் ஹை பிரஷர்ல இருந்து ஈக்குவேட்டர் லோ பிரஷர் நோக்கி அடிக்கிறது வந்து ட்ரேட் வின்ஸ் டிராபிகல் ஹை பிரஷர்ல இருந்து போலார நோக்கி போலார்னா துருவ மண்டலம் மேலையும் கீழையும் அதை நோக்கி காத்து அடிச்சதுன்னா வெஸ்டர்லிஸ் இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம் போதும் ரைட்டா டீட்டெயிலாக நம்ம போக தேவையில்ல அந்த அளவுக்கு கான்செப்ட் நம்ம முக்கியம் இல்லை they blow from south west to north east in the northern hemisphere and north west to south east in the southern hemisphere இது ரொம்ப முக்கியமான point நான் பார்க்குறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்டா பாக்குறேன் காற்றுல வின்ஸ்ல இவை வட அரைகோளத்தில் தெற்கு தென்மேற்குல இருந்து வடகிழக்காகும் தென்மேற்குனா என்ன அர்த்தம் தெரியுதா தென்மேற்கு சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட்னா கீழ இருந்து இங்கிட்டு அதாவது இப்படி சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் நோக்கி அடிக்கும் எங்க நார்த்தன்ல இதே சதர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல இருந்து சவுத் ஈஸ்ட் நோக்கி அதாவது நார்த் இருந்து சவுத் ஈஸ்ட்னா இப்படி ரைட்டா இப்போ இப்படி இருக்குன்னா இந்த டிராபியர்ல இடத்துல இருந்து இப்படி போலார நோக்கி அடிக்கும் கீழே வந்து இப்படி அடிக்கும் சரிதா ரைட்டா நாத்த நிமிஸ்பியர்ல இப்படி அடிக்கும் வட அரைகுளத்தில் இப்படி அடிக்கும் தென் அரைகுளத்தில் இப்படி அடிக்கும் அதான் அர்த்தம் சரியா அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஈக்குவேட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டிராபிக்கல் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா டிராபிக்கல் ஹை ப்ரெஷர்லருந்து போலா லோ ப்ரெஷர் நோக்கி தானே அடிக்குது இப்போ இந்த மாதிரி மேலே இப்படி கீழே இப்படி சரியா புக்கில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கொடுத்து அந்த விண்டோட டைரக்ஷனை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அது அப்படியே ஞாபகம் வச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா ஸோ நாத்த நமஸ்பியர்ல எங்கேருந்து எங்கே பாருங்கள் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் சரியா சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட்டுங்கிறது நார்த்தனில் சதனில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் ரைட்டா ஸோ இந்த ட்ரேட் வின்ஸு வியாபார காற்றுகள் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க வெப்ப சூறாவளிகள் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வெப்ப சூறாவிகள் வெவ்வேறு ப பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இவை இந்திய பெருங்கடல் பகுதியில் சூறாவளிகள் என்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் தைஃபூன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு இடத்துல என்னென்ன அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நோன் அ சைக்ளோன்ஸ் இன் இந்தியன் ஓஷன் டைஃபூன்ஸ் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் அதாவது இந்திய பெருங்கடலில் புயலுக்கு பேர் வந்து இதே வந்து பசிபிக் கடலில் அதாவது டை ட சைக்ளோனுக்கு பேர் கேட்பாங்க டைஃபூன் இது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க சரியா பசிபிக் கடலில் சொல்லுவாங்க இதே ஹரிக்கர் சொல்லுவாங்க எங்கே அப்படின்னா அட்லாண்டிக் கடலில் அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் இங்கே பாருங்கள் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் டைஃபூனு மேற்கு பசிபிக் கடல்ல சைக்ளோனுக்கு பேர் வந்து டைஃபூனு கிழக்கு பசிபிக் கடல்லையும் அட்லாண்டிக் கடலையும் சைக்ளோனுக்கு பேர் என்னன்னா ஹரிக்கன் ஹரிக்கன் சரியா அதே பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து பகோய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்வி கேட்பாங்க பிலிப்பைன்ஸ்ல வந்து புயல் காற்று என்ன பெயர் கேட்பாங்க பகோய்ஸ் பிலிப்பு பிலிப்னா பகோய்ஸ் பிலிப்பைன்ஸ்னா பகோய்ஸ் ரைட்டா விழி விழி இன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து சைக்ளோனுக்கு பேர் வந்து விழி விழி ஜப்பான்ல வந்து டைஃபூ ஜப்பான்ல என்னது டைஃபூ ஜப்பான்ல என்னதே டைஃபு ஜப்பான்ல என்னதே டைஃபு ஜப்பான்ல டைஃபுங்க ஆஸ்திரேலியால விழி விழிங்க பிலிப்பைன்ஸ்ல பகாய்ஸ் அது பகாய்ஸ் சொல்றப்ப அப்படியே ஒரு ரைமிங்க வரணும் பகாய்ஸ் ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல டைஃப் இது டைஃபோன்ஸ் வந்து எங்க அப்படின்னா மேற்கு பசிபிக் கடல்ல ஹரிக்கான் வந்து கிழக்கு பசிபிக் கடல்லையும் அட்லாண்டிக் கடல்லையும் இந்திய கடல்ல அது பேர் சைக்ளோன் அர்த்தம் சரியா புயல் காற்றுன்னு அர்த்தம் ரைட் ட்ராபிகல் சைக்ளோன்ஸ் ஆஃப் அண்ட் காஸ் ஏவி லாஸ் ஆஃப் த லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த கோஸ்ட் அண்ட் பிகம் வீக் அண்ட் ஆஃப்டர் ரீச்சிங் த லேண்ட் மாஸ்டர்ஸ் இந்த டிராபிகர் சைக்ளோனை பற்றி ஒரு பாயிண்ட் இங்கே கொடுக்கல நான் ரிவிஷனில் சொல்லியிருப்பேன் நான் திரும்ப சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க ஒரு சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் வட அரைகோளம் அதாவது நாத்தன் இதா நாத்தன் எமீஸ்பியர் இதா சதன் மிஸ்பியர் ஒரு சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் புயல் காற்றை பொறுத்த வரைக்கும் வட அரைகோலத்தில் ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தம் சரியா இதே தென் அரைகோலத்தில் கிளாக் வைஸ்ல சுத்தம் வச்சுங்க வடக்கில் வந்துஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா கடியார திசைக்கு எதிராக சுத்தம் நான் எதை சொல்றேன் சைக்ளோனை சொல்றேன் நாத்த நெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும் சதனெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ்லயும் சுத்தம் இது ப்ரிவேசியில கேட்டிருக்காங்க சரியா கூடுதல் வெப்ப சூறாவளிகள் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் கூடுதல் வெப்ப சூறாவைகள் என்பது முப்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு அச்சப்பகுதியில் வீசுகின்றன எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் எந்த டிடில இருந்து எந்த டிகிரி ஆக்டிடியூஸும் பாருங்க முப்பது டிடில இருந்து அறுபது டிகிரி அதாவது இதாக பூமத்திரிகை இதா டிராபி ஆஃப் கேன்சர் இதாக டிராபி ஆஃப் கேப்ரிக்கா முப்பது டிகிரி நாத் முப்பது டிகிரி சவுத்து இது ஈக்வேட்டட் பூமத்திரகைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன் இது அறுபது டிகிரி சரியா இது அறுபது டிகிரி போலா சோன் என்ன சொல்கிறாங்க பாருங்க ட்ரா எக்ஸ்ட்ரா டிராஃபி சொல்லணும் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த ஏரியா முப்பது டு அறுபது மேலேயும் முப்பது டு அறுபது கீழையும் இங்கே ஏதாவது சூறாவளி சூறாவளி வந்துச்சு அப்படின்னா அதாவது புயல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இந்த ஏரியாவில் என்ன பாருங்க முப்பது டு அறுபது நார்த்து முப்பது டு அறுபது சவுத்து பூமியில் இந்த ஏரியால இந்த ஏரியால அடிக்கக்கூடிய காத்துக்கு பேர் என்னன்னா எக்ஸ்ட்ரா டாபிகல் சைக்ளோன் சரியா கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அர்த்தம் தே ஆர் கால்ட் அஸ் மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ் இதை தான் கேட்பாங்க மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ் வந்து வேறு பெயர் என்ன வேறு பெயருங்கிறத நல்லா பார்த்துங்க சரியா மைய அச்ச சூறாவளிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன ரைட் இது வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க அது என்னன்னா லோக்கல் வின்ஸ் லோக்கல் வின்ஸ் அதாவது லோக்கல் வின்ஸ்னா அங்க ஊரக காற்றுகள் அங்கங்க லோக்கலா சும்மா அங்கங்க அடிக்கும் காத்து அது போல லோக்கல் வின்ஸ் ஒவ்வொரு இடத்துல அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க ஆல்ப்ஸ்ல ஆல்ப்ஸ் யூரோப் யூரோப்ல ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸ் அதுல வந்து அது பேர் வந்து ஃபீன் ஃபான் காற்று ஃபான்னா என்னன்னா ஆல்ப்ஸ் ஆல்ப்ஸ்னா ஃபானு ஆல்பான் பானால் ஆல்பான் ஆல்பான் சரியா ஆல்பான் ஃபான் பான்னா ஆல்ப்ஸ் ஆல்ப்ஸ்னா பானு சரியா ஆள் ஆளு 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 பானு ஆளு பானை ஆளு பானையில் அறுத்துடு ஆளவா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அந்த ஸ்பார்டில் சொல்கிறேன் சரியா நான் ஷார்கிட்டே வரல ஃபான்னா ஃபான்னா ஆல்ப்ஸ் சிரோக்கோ அப்படின்னா எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவின் வடக்கரை பகுதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொரோக்கோவில் வந்து சிரோக்கோன்னு சொல்லுவாங்க ஆஃப்ரிக்காவில் மொரக்கோன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து அடிக்கக்கூடிய காத்து பேர் என்னன்னா சிரோக்கோ மொரக்கோ சிரோக்கோ சரியா சின்னூக் எங்கே அடிப்பாங்கன்னா ராக்கி மலைத்தொடர் அமெரிக்கா அமெரிக்காவில் லோக்கல் விண்டுக்கு பேர் வந்து சின்னூக் கரெக்டாக சொல்லணுன்னா ராக்கி மலைத்தொடர் அமெரிக்கால ராக்கி மலைத்தொடர்ல சின்னுக்குங்க மொரக்கோல் ஆப்பிரிக்கா நார்த் ஆப்பிரிக்கா வட ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய மொரக்கோலோ அடிக்கக்கூடிய காற்று பேரு சொரக்கோங்க சொரக்கோங்கிற சொரக்காயின்னு வந்திருப்போம் சுரக்கோம் சரியா ஆல்ப்ஸ் மலைப்பகுதி ஈரோ ஐரோப்பால அடிக்கக்கூடிய காத்து பேரு ஃபான் சரியா ஓகே இந்த சின்னுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டேன் லூவும் கேட்டிருக்காங்க லூ வந்து எங்க அடிக்கக்கூடியன்னா இந்தியால தார் பாலைவனத்துல அடிக்கக்கூடிய தார் பாலைவனம் குஜராத் அந்த ராஜஸ்தான் குஜராத் பார்டர்ல அந்த அந்த சுத்தோட்டத்துல அடிக்கக்கூடிய காத்து பேரு லூ லூ நாம கால்பாய் சாக்கி கேள்வி மேற்கு வங்காளத்தில் அடிக்கும்ல பஞ்சாப்ல இருந்து ஆரம்பிச்சு மேற்கு வங்காளத்தில் அடிக்கக்கூடியது கால்பாய் சாக்கி மாஞ்சாரல்கள் வந்து மேங்கோ ஷவர்ஸ் கர்நாடகாவில் அடிக்கக்கூடியது மாஞ்சாரல்கள் லூ வந்து எங்க அப்படின்னா இந்தியா இந்தியன் இந்தியாவில் ராஜஸ்தான்ல தார் பலவனத்தில் அடிக்கக்கூடிய காத்து பேர் லூ ஆல்ப்ஸ்ல அடிக்கக்கூடியது வந்து ஃபான் சின்னுக்கு வந்து அமெரிக்கா மொரக்கோ சிரக்கோ மொரக்கோ சிரக்கோ மிஸ்ட்ரால் வந்து மத்திய தடைக்கடல் பகுதி அதாவது மெடிடேனியன்சி இந்த மெடிடேனியன்சி இருக்கல மத்திய தடைக்கடல் மேப் எடுத்து பாருங்கள் வேர்ல்டு மேப்பில் அங்கே அறியக்கூடிய காற்று பேர் வந்து மிஸ்ட்ரல் மிஸ்ட்ரல் வந்து மத்திய மத்திய மத்தியா மிஸ்ஸு மிஸ்ஸு மத்திய மத்தியனா மிஸ்ஸு சரியா மத்தியானா மிஸ்ஸு அல்ப்ஸு அமெரிக்கானா சின்னூக்கு லூனா இந்தியா புரியுதா சிரோகோனா மொரகோ சிரோகோனா மொரகோ மொரக்கோ மொரக்கிற சிறு சிறுன்னு முறக்கிற இடா மொரக்கோ போரானா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி இங்கே தான் ஞாபகம் வச்சுங்க இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க ரெண்டுமே வந்து மெடிடேனியன்சி தான் மத்திய தரைக்கடல் பகுதி தான் மேப்பில் வந்து மெடிடேனியன்சி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உலக மேப்பில் எடுத்து பாருங்க சரியா ஃப்ரா அதே ஃப்ரான்ஸில் அடிச்சதுன்னா அது பேர் மிஸ்ட்ரலு அதே மெ மெடிடேனியன்சி இத்தாலியில் அடிச்சுனா அது பேர் போரோ அதாவது மெடிடேனியன்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நல்ல நிறைய நாடுகள் இருக்கும் புரியுதா உங்களுக்கு இந்திய கடலை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் அடிக்கிற பேர் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரல்னு பேர் இத்தாலியில அடிக்கக்கூடிய காத்துக்கு பேர் போரா போரானா இத்தாலி இத்தாலினா போரா சரியா இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் வச்சிச்சிடா இத்தாலினா இட்லி இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் வச்சிச்சு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் வச்சிச்சு பிரான்ஸ்னா மிஸ்ட்ரல் பிரான்ஸ்னா மிஸ்ட்ரல் சரியா பிரான்ஸ் பிரான்ஸ்னா மிஸ்ட்ரல் ஸோ பிரான்ஸ்னா மிஸ்ட்ரல் இட்டாலியனா போரா சின்னுக்குன்னா அமெரிக்கா லூனா இந்தியா சிரோக்கோ மொரோக்கோ ஃபான்னா உங்களுக்கு ஆல்ப்ஸ் வளிமண்டல கீழே அடுக்கில் ட்ரோபோஸ்பியர் மட்டும் தான் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படும் அதாவது நம்ம மே மேகங்கள் அதாவது நம்ம அட்மாஸ்பியரை ஐந்து அடுக்கா பிரிக்கலாம் ட்ரோப்போஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் மீசோஸ்பியர் ஐனோஸ்பியர் எக்ஸோஸ்பியர்னு சொல்லிட்டு ஐந்து அடுக்கா பிரிக்கலாம் சரியா அதுல வந்து ஓசோன் எங்க அமைந்திருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அதாவது ரெண்டாம் அடுக்கில அமைந்திருக்கு ஓசோன் ஓ த்ரீ ஓசோன் இருக்குல்ல அல்ட்ரா விலட் ரேடியேஷன் அல்ட்ராவிலேட் கதிர்கள் சூரியன் வருதுல தத்து நிறுத்துதல்ல அந்த ஓசோன் ஓ அது ரெண்டாவது இடத்துல இருக்கு சரியா இந்த மீட்ராய்ட்ஸ் சொல்லக்கூடிய எரிக்கற்கள்லாம் சிதையக்கூடிய இடம் பேர் பார்த்தீங்கன்னா ஐனோஸ்பியர் அந்த அயனிகள் வந்து சதைச்சிடும் ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுங்க பணிகள்னு சொல்லிட்டு இது சிலபஸ்ல இல்லை சொல்றேன் இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் இருக்குல்ல அதாவது கீழ அடுக்கு பூமியில ஐந்து அடுக்குல இந்த கீழ அடுக்குல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளவுட்ஸ் உருவாகும் மேகங்கள் காணப்படும் மேகம் பார்க்குறோம்ல அது அஞ்சு அடுக்குல எங்க காணப்படும்னா கீழ அடுக்கு ட்ரோபோஸ்பியர் இதுன்னு கேட்பாங்க இந்தியாவில் அதிக மலையை பெறும் இடம் மௌசின்ரம் மாசின்ரம் இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா அஸ் அட் லொகேட்டட் இருந்த பின்வேர்டு சைடு ஆஃப் த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் கேப்பாங்க மாசின்றம் வந்து எந்த மலைத்தொடர் பக்கத்துல அமைஞ்சிருக்குன்னா பூர்வாஞ்சல் மலைத்தொடர் கேட்கறனால பூர்வாஞ்சல் மலைத்தொடர் பக்கத்துல தான் மாசின்ரம் அமைஞ்சிருக்கு நம்ம பூர்வாஞ்சல் ஹில்ஸ் கெழக்கிய மேமலைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஈஸியாக அடிச்சிருப்பீங்க வேற சிலாங் லைஃப் ஆன் த லீவர்ட் சைடு அண்ட் தஸ் ரிசீவ் லெஸ் ரெயின்ஃபால் அதாவது மேகாலே வந்து ஷில்லாங்கிறதே லீவர்டு சைடு அதாவது காற்று மோதா பகுதியில் இருக்கு நம்ம பார்த்துருப்போம் காற்று மோதும் பகுதினா என்ன காற்று மோதா பகுதினா என்ன ஜாரிஃபியில் பார்த்துருப்போம் அப்போ காற்று மோதா பகுதியில் ஷில்லாங் இருக்கு அதனால அங்கே வந்து குறைவான மலைப்பொழிவு காற்று மோதும் பகுதியில் மாசின்றம் இருக்கு அங்கே அதிகமான மலைப்பொழிவு சரியா பதினாறு குளியல் பிரதேசத்தில் எழுவது சதவீதத்துக்கும் மேலாக ஓரினம் சுயமான வாழ்விடத்தை இழந்து விடுமானால் அவ்விடம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய வளமைகளாக கருதப்படுகிறது ஸ்பாட் ஹாட்ஸ்பாட் பார்த்துருப்போம் சரியா நான் சொல்லியிருப்பேன் ஹாட்ஸ்பாட்னா பயோடைவர் ஹாட்ஸ்பாட் அதாவது இந்தியாவில் எந்தெந்த இடம்லாம் வந்து முக்கியமான இடங்கள் அதாவது விலங்குகள் தாவரங்கள்லாம் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் போய் தான் ஹாட்ஸ்பாட் அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இடம்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாருங்க இந்தியா வந்து இமயமலை வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு ஹாட்ஸ்பாட்டு இந்தோ பர்மா ரீஜியன் ஒரு ஹாட்ஸ்பாட்டு சுந்தார்லாண்டு ஒரு ஹாட்ஸ்பாட் மொத்தம் நாலு இடத்த ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் பயோடைவர்ஸிட்டி ஹாட்ஸ்பாட்டு மொத்தம் நாலு இமயமலை சுந்தார்லேண்டு மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்புறம் இண்டோ பர்மா பகுதி இந்த இந்தியா பர்மா பகுதி இருக்குல்ல அதாவது கிழக்கிய மேமலை ஃபுல்லாவே சொல்றாங்க கிழக்கிய மேமலை மேற்கு மேமலை ரெண்டு மேமலை ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இண்டோ பர்மானாலே கிழக்கிய மேமலை தான் சுந்தாலாண்ட ஞாபகம் வச்சுங்க வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க அதாவது தேர்ட்டி ஃபோர் ஏரியாஸ் அரௌண்ட் தர்ல்டு விச் ஆர் குவாலிஃபைட் ஆஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இந்தியாவில் நாலு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா உலகத்துல முப்பத்தி நாலு இருக்கு உலகத்துல எத்தனை இருக்கு முப்பத்தி நாலு இருக்கு சரியா மித வெப்ப மண்டல புல் புல்வெளியானது உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது எப்படி காத்துக்கு வந்து லோக்கல் காத்துக்கு ஒவ்வொரு பெயரும் லூனா இந்தியாவில் ஃபான்னா ஆல்ப்ஸில் இல்லையா மிஸ்டலுங்கிறது ஃப்ரான்ஸில் போராங்கிறது இத்தாலியில் சின்னூக்குங்கிறது அமெரிக்காவில் சிரோக்கோங்கிறது மொரோக்கோவில் உலகத்தில் எப்படி இந்த பெயர் இருக்கோ அது அது பார்த்துட்டோம் அதே மாதிரி இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் அந்த கிராஸ்லாண்ட் புல்வெளிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல சூஸ் த கரெக்ட்ல கேட்டிருக்காங்க சரியா நார்த் அமெரிக்கால என்ன பேர்னா பிரியாரிஸ் தமிழ்லயும் அதே தான் பிரியாரி வந்து நார்த் அமெரிக்கால சரியா வட அமெரிக்காவோட புல்வெளி பேர் என்னன்னா பிரியாரின்னு அர்த்தம் அமெரிக்கால கூடிய காத்துக்கு பேர் என்ன சின்னுக் புல்வெளி பேர் என்ன பிரியாரி யுரேசியா அதாவது யூரோப்பால இருக்கக்கூடிய ஐரோப்பால இருக்கக்கூடிய காத்து புல்வெளிக்கு பேர் வந்து ஸ்டெப்பஸ் அர்ஜென்டினா மற்றும் உருகுவேல இருக்கக்கூடிய புல்வெளிக்கு பேர் வந்து பாம்பாஸ் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய புல்வெளி பேர் வந்து வெல்ட் தென் ஆப்பிரிக்கா வெல்டுங்க வெல்டு வெயில் வெல்டிங் போட்டுருங்க தென் ஆப்பிரிக்கா வெல்டிங்க போடு பிரியாரிஸ்னா அமெரிக்கா சின்னுக்கு காத்து புரியுதா யூரோப்பா வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பு செப்பா ஸ்டெப்பு செப்பா யூரோப் யூரோப்புக்கு போ ஸ்டெப்பு செப்பா போ என்ன அர்ஜென்டினா உருகுவே வந்து பாம்பாஸ் ஆஸ்திரேலியா வந்து அது பேர் டவுன்ஸ் ஆஸ்திரேலியாவில் அது பேர் என்னது டவுன்ஸ் சரியா டவுன் டவுனு ஆசியா இருந்தேன் ஆனால் ரொம்ப டவுன் ஆகிட்டேனே ஆஸ்திரேலியா ஆசே அந்த ரொம்ப டவுன் ஆயிட்டேன் சவுத் ஆப்பிரிக்காவில் வெல்டு வைக்க போ பிரயாரிஸ்னா நார்த் அமெரிக்கா சரியா கேண்டர்பர்க் வந்து நியூசிலாந்து நியூசிலாண்டில் புல்வெளி பேர் வந்து கேண்டர்பர்க் பக் சைனாவில் பேர் வந்து மஞ்சூரியன் மஞ்சூரியன் ஞாபகம் இருக்கும் ஏன்னா சிக்கன் மஞ்சூரியன் சைனா தான் நியூசிலாந்து வந்து கேண்டர்பர்க் புல்வெளி பேர் நியூசிலாண்டில் என்னது கேண்டர்பர்க் பக் தமிழ்லையும் அதே தான் கொடுத்துருப்பாங்க கேண்டர்பர்க் மஞ்சூரியன் டவுன்ஸ்னா ஆஸ்திரேலியா வெல்டுனா தென்னாப்பிரிக்கா பாம்பாஸ்னா அர்ஜென்டினா ஸ்டெப்பினா யுரேசியா பிரேடினா வட அமெரிக்கா சரியா இந்த புல்வெளிகளும் லோக்கல் வென்ஸும் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க புல்வெளிகள் லோக்கல் விண்ஸ் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த மலை பொழிவு அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த இது பார்த்தோம்ல க்ளவுட்ஸ் க்ளவுட்ஸ் இல்லை அந்த முன்னாடி பார்த்தோம்ல அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் ட்ரேடு அது அது இது இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரியா சிலபஸ் அடிப்பில் இருக்கக்கூடிய மட்டும் தான் சொல்கிறேன் ரைட்டா உயிர்கோள காப்பகங்கள் என்பவை ஒரு சிறப்பு சூழ்நிலை மண்டலம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட ஒரு பகுதியாகும் இந்தியாவில் பதினெட்டு முக்கியமான உயிர்கோளங்கள் உயிர்கோள மண்டலங்கள் இருக்கிறது இந்தியாவில் பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குதுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியா நான் இதில் சொல்லியிருப்பேன் ரிவிஷன்லேயே சொல்லியிருப்பேன் மேலே நீங்கள் உத்தராகாந்த் அதாவது இமாச்சல பிரதேசில் வந்து கோல்டு டெசர்ட்னு ஆரம்பிச்சு உத்ரகாண்டில் வந்து நந்தாதேவியை தொட்டு சிக்கிமில் வந்து கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் ரிசர்வை தொட்டு மேகாலயில் வந்து நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் தொட்டு நோக்ரக் நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் தொட்டு அசாமில் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் தொட்டு அசாமில் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் தொட்டு அருணாச்சல பிரதேஷில் வந்து திஹாங் டபாங் பயோஸ்பியர் ரிசர்வ் அருணாச்சல பிரதேஷில் திஹாங் டபாங் சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா உத்தரகாந்தில் நந்ததேவி தேவி இமாச்சல பிரதேஷில் கோல்டு டெசர்ட் மேகாலயாவில் நோக்ரக் ஒடிசாவில் பொறுத்த வரைக்கும் சிம்லிபால் சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒதிசா சிம்லிபால் வந்து ஒதிசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னா பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து மத்திய பிரதேஷ் அச்சகுமார் அமகண்டக் அச்சனகுமார் அமகண்டக் வந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பார்டரில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் அகஸ்தியார் மலை அக அதாவது சேஷாச்சலம் சேஷாச்சலம் வந்து அருணாச்சல பிரதேஷ் சாரி ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் வந்து சேஷாச்சலம் அப்புறம் அகஸ்தியார் மலை நீலகிரி இதெல்லாம் வந்து எங்கே அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னால் வளக்கூடா அகஸ்தியர் மலை நீலகிரி இது மாதிரி மூணு பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது சேஷாச்சலம் வந்து ஆந்திராவில் இருக்கு சரியா சேசாஜ்லாம் எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது ஸோ மொத்தம் இதையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ரான் ஆஃப் கட்சி பயோஸ்பியர் ரிசோன்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்குது சரியா நான் எடுத்துக்காட்டுக்க ஒரு பதினெட்டு அதில் எடுத்துக்காட்டுக்க முக்கியமானு சொன்னேன் பதினெட்டு பயோஸ்பியர் ரிசோன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்துங்க சரியா ஸோ ஒரு வாட்டி எவ்வளோ தான் மட்டும் பதினெட்டு பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு வாட்டி ஃபாஸ்டர் ரிவைஸ் பண்ணிடலாமா பயோஸ்பியர் ரிசர்வ் மட்டும் பதினெட்டு இருக்குது பதினெட்டு நான் சொல்லிட்டேன் முக்கியமான புல் ஞாபகம் வச்சுங்க பிரியாரி ஸ்டெப்பி பாம்பாஸ் வெல்ட் டவுன்ஸு கேன் கேன்டன்பர்க்கு மஞ்சூரியனு அப்புறம் ஹாட்ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நாலு ஹாட்ஸ்பாட்டு இமயமலை இந்தோபருமா மேற்கு தொடர்ச்சி மலை சவுந்தர்லாண்டு உலகத்தில் முப்பத்தி நாலு மொத்தம் இந்தியாவில் வெட்டஸ்ட்டு பிளேஸ் வந்து மாசின்றமே அது காற்று மோது பதிலுக்கு மோதா பதியில ஷில்லாங் இருக்குது அதனால் மழை பெய்யாது ரெண்டுமே பூர்வாஞ்சல் பக்கத்தில் இருக்குது வளிமண்டல கீழடுக்கு தான் வந்து க்ளவுஸ் ஃபார்ம் ஆகும் அப்புறம் லோக்கல் வின்ஸ் ஞாபகம் வச்சுங்க ஃபான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க எக்ஸ்ட்ரா டிராபிகல் சைக்ளோன்னா முப்ப டு அறுபது டிகிரி நார்த்து சவுத்து சரி ஆல்சோ மிடில் ஆட்டிடியூட் சைக்ளோன்ஸ் தமிழில் பார்த்துங்க டிராபிகல் சைக்ளோன் வந்து வடக்கு பகுதியில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தெற்குல வந்து கிளாக் வைஸ் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பேர் வில்லி வில்லி ஆஸ்திரேலியா டைஃபு ஜப்பான் பகைஸ் பிலிப்பைன்ஸ் அரிகேன்ஸ் வந்து அட்லாண்டிக் பசிபிக் தைஃபூன்ஸ் வந்து மேற்கு பசிபிக் கடலில் வெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எங்கெங்க அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபார காற்று உங்களுக்கு எங்கே அடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும் கோல் காற்றுகள் இன்னொரு பேர் வந்து ப்ரிவேலிங் மென்ஸ் வச்சுங்க காற்றின் வகைகளை பார்த்துட்டோம் வளிப்படத்தில் என்னென்ன சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் வலிக்கானோட வகைகள் ஷீல்டு உரங்கள் வளிக்கான அது என்னென்ன எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பார்த்துட்டோம் புவி அதிர்வுகள் அதுவும் வந்து பார்த்துட்டோம் சரியா ஸோ மொத்தமாக முடிச்சாச்சுங்க அதான் நைன் ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு அடுத்து எயிட் ஸ்டாண்டர்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும் சரியா அதனால தான் ஃபுலாக்ட்டுக்கு முடிக்கிறேன் வாங்க எயிட் ஸ்டாண்டர்ட் பார்த்துருவோம் ஸ்டாண்டர்ட் எயித்து எயிட் ஸ்டாண்டர்ட் பார்த்துருவோம் இப்போ ஃபுல்லாக பார்த்துருவோம் எயித்து ஃபுல்லாக பார்த்துருவோம் எழுதுல கூட இம்பார்டன் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள் சரியா இது ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அதாவது இந்த எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது இது எந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால பார்க்க வேண்டியது அவசியம் த வேர்டு கிளைமேட் இஸ் டெரைவ் ஃப்ரம் த ஏன்ஷியன் கிரீக் வேர்டு யாவது வச்சுங்க கிளைமேட்டுங்கிறது கிரீக் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது என்ன வார்த்தை பேர் என்ன கிளைமோ விச் மீன்ஸ் இன்க்ளினேஷன் சொல்லிட்டு அர்த்தம் அதாவது சாய்வு கோணம் அப்படின்னு அர்த்தம் கிளைமேட்னா சாய்வு கோணம் சொல்லிட்டு அர்த்தம் கிளைமோன்னு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது வலியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும் காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும் அதாவது ஒவ்வொன்றும் என்னென்ன சயின்டிபிக் ஸ்டெடின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் அஸ் மெட்ரலஜி அண்ட் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் கிளைமேட் இஸ் கால்ட் அஸ் கிளைமேட்டாலஜி ரொம்ப நமக்கு தெரியுமே வெதரை பற்றி படிக்கிறது வந்து மெட்ரலாஜி இந்தியன் மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க அந்த மாதிரி கிளைமேட்டை பத்தி படிக்கிறது வந்து கிளைமேட்டாலஜி சரியா ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது நம்ம ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித் அதாவது பூமியில வந்து ஒரே வெப்பநிலை எல்லா பகுதியிலும் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன ஒரே மன பிரஷர் எல்லா பகுதியிலும் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐசோத்தம் ஐசோத்தம்னா சம வெப்ப கோடுன்னு அர்த்தம் பூமியில வந்து ஒரே மாதிரி வெப்பநிலை வந்து நெட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட லாட்டிடியூட்ல ஒரு அச்ச கோடுல வரிசையாக இருக்குன்னா வந்து தேர் அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் த வேர்ல்டு உலகத்தில் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஐசோ கிரைம்னா என்னன்னா ஈக்குவல் லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஈக்குவலாக உலகத்தில் அங்கங்க குறைவான வெப்பநிலை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஐசோ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஐசோ ஹெல்னா ஈக்குவல் சன்ஷைன் பூமியில் அங்கங்கே வந்து ஒரே மாதிரியான வெப்பம் அடிக்கப்படுது வெப்ப நிலை இல்லை வெப்பம் அடிக்கப்பட்டுச்சுன்னா ஐசோ ஹெல் ஃபர்ஸ்ட் மூணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க இப்போதைக்கு ஐசோ தேம்னா ஈக்குவல் டெம்பரேச்சர் ஐசோ கிரைம்னா மினிமம் டெம்பரேச்சர் அதாவது மினிமம் ஈக்குவல் டெம்பரேச்சர் ஐசோ ஹெல்னா ஈக்குவல் சன்ஷைன் சரியா லோவஸ்ட் டெம்பரேச்சர்னா ஐசோ கிரைம் ஐசோ பார்னா ஈக்குவல் பிரஷர் இது எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு ఐసోలో బార్ నా ఐసోలో బార్ సారీ ఐసో బార్ లా ఐసోలో బార్ అప్పుడున్నా ఈక్వల్ ప్రెషర్ టెండెన్సీ షోయింగ్ సిమిలర్ చేంజెస్ ఓవర్ గివెన్ టైం ఒక కురిపిన టైమ్ లో ఉంది ప్రెషర్ వంది సిమిలరా చేంజ్ ఆరా ఈక్వల్ అంటే అప్పుడున్నా అది పేరు ఐసోలో బార్ అర్థం ఐసో ఐసోలో బార్ అర్థం సరియా ఐసో ఈక్వల్ ప్రెషర్ ఇక కుడియద ఐసో బార్ ఈక్వల ఎల్లాతలి ఒరే మరి ప్రెషర్ ఉందచినా ఐసో బార్ గా ఈక్వల ప్రెషర్ ఉందచినా ఐసో చేంజ్ ఆకూడే ప్యాటర్న్ ఐసోలో బార్ பேட்டன் சேஞ்சு ப்ரெஷர் சேஞ்சுனா ஐசோலோபார் ப்ரெஷர்னா ஐசோபார் ப்ரெஷர் சேஞ்சுனா ஐசோலோபார் ப்ரெஷர்னா ஐசோபார் சரியா ஐசோ ஹெல்னால் ஈக்குவல் சன்ஷைனு ஐசோ கிரைம்னா என்ன அப்படின்னா மினிமம் மீன் டெம்பரேச்சர் லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி வெப்பநிலை அப்படின்னா நமக்கு வந்து ஐசோ தம் சொல்லிட்டு சொல்லலாம் ஐசோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் பூமியில் ஒரே மாதிரியான மலைப்பொழிவு பொழிவு எல்லா இடத்துலையும் பெஞ்சதுன்னா அது பேர் வந்து ஐசோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ ஐசோஹைடு ஐசோபார் ஐஸோபார் ஐசோஹெல்லு ஐசோ கிரைம் ஐசோத்தோமு அப்புறம் மெட்டாலாஜி கிளைமேட்டோலாஜி அப்புறம் கிரேக்க வாத்திலேருந்து எடுக்கப்பட்டது வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கு ஆறு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர் அதாவது டெம்பரேச்சர் வேரிஸ் போத் அரிசாண்டலை அண்ட் வற்றிக்கிறீங்க ஒரு வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அரிசாண்டலாகவும் மாறும் அதான் அரிசாண்டலாகவும் மாறும் வெட்டிகளாகவும் மாறும் வெட்டிகள்ல்லாம் என்ன தருணும் மலைப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை கம்மியாக இருக்கும் சமவெளியில சமவெளியில் பார்த்தீங்கன்னா கீழே லேண்டில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ சென்னையில் வெப்பநிலை ஜாஸ்தி கொடைநாள்ல வெப்பநிலை கம்மி அப்போ வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வெட்டிகளாகவும் மாறுதுன்னு அர்த்தம் அதுமாதிரி அரிசாண்டலாகவும் மாறும் அதாவது அமெரிக்காவில் இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துலையும் மாறும் சரி அதான் வந்து சொல்கிறாங்க அது வந்து பூமியோட இதை பொறுத்து அதாவது பூமி வந்து சுழற்சியை பொறுத்து இப்போ இங்கே டெம்பரேச்சர் டிக்ரீஸஸ் இங்கே வந்து இந்த இந்த பறவை என்ன சொல்கிறாங்கன்னா வெட்டிகளை மாறுறதை பற்றி பேசுகிறாங்க அதாவது Temperature decreases டிக்ரீசஸ் வித் height ஹைட் இஸ் as lapse rate இது ஆல்ரெடி நம்ம ரிவிஷனே பார்த்தாச்சு இது 10th ஸ்கூல் புக்ல இருக்கும் இதனால் உங்களுக்கு வந்து ரிவி இதை டபுள் ரிவிஷன் மாதிரி அதனால இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான பாயிண்ட்டால அதாவது ஒவ்வொரு ஆயிரம் மீட்ரு நீங்கள் மேலே போக போக ஒவ்வொரு ஆயிரம் மீட்ரு ட்ரோப்போஸ்பியரை நோக்கி அதாவது கீழே அடுக்க நோக்கி ஒவ்வொரு ஆயிரம் மீட்ரு நீங்கள் மலை மலையில் ஏற ஏற ஒவ்வொரு ஆயிரம் மீட்ரு ஏற ஏற டெம்பரேச்சர் 6 டிகிரி செல்சியஸ் குறையும் சரியா ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் நீங்கள் மேலே ஏற ஏற ஆறு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பார் லாப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு லாப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர்னா ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் ஆறு டிகிரி செல்சியஸ் வந்து குறையும் அதிகபட்ச வெப்பநிலை ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் அந்த எத் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டிகிரி செவன் டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம் பூமியில் அதிகமான ரெக்கார்ட் டெம்பரேச்சர் எந்த எவ்வளோ செல்சியஸ் அதிகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 56.7 சிக்ஸ் பாயிண்ட் டிகிரி செல்சியஸ் அது எங்கே அப்படின்னா இட் வாஸ் ரெக்கார்டான் நைன்டீன் தேர்ட்டீன் ஆர் க்ரீன்லேண்ட் ஆஃப் டெத்து வேலி கலிஃபோனியா யூஎஸ்எஸ் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் டெத்து பள்ளத்தாக்கு பேரே பாருங்க டெத்து பத் ஐம்பத்தாறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா சாவுதான் சரியா அதனால தான் அப்படி பேர் ஓகே லோவஸ்ட் டெம்பரேச்சர் பூமியில் குறைவான வெப்பநிலை எங்கே அப்படின்னு கேட்பாங்க மைனஸ் எயிட் நைன் டிகிரி செல்சியஸ் சோவியத் ரஷ்யாவோட ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பூமியோட அதிகமான வெப்பநிலை வந்து அமெரிக்காவில் டெத்து பள்ளத்தாக்கு கலிபோர்னியாவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு குறைவான வெப்பநிலை அண்டார்டிகால வாஸ்டோக் சோவியட் வாஸ்டோக் ஸ்டேஷன்ல ரெக்கார்டாயிருக்கு மைனஸ் எயிட் நைன் பாயிண்ட் டூ அது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரைட்டா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரைட் பூமியின் வேல் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையே வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்று அழுத்தம் எனப்படும் நம்ம பார்த்திருப்போம் பூமியோட மேல் பகுதியில் வந்து அழுத்தம் கொடுக்குறது அதுதான் அட்மாஸ்பியக் சொல்லுவாங்க சரியா

இதே பார்த்தீங்கன்னா இந்த சப்டிராபிகல் ஏரியாவில் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருக்கும் பூமியோட ஈக்குவேட்டர் பகுதியில் லோ ப்ரெஷர் இருக்கும் போலாசோனில் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருக்கும் இங்கே சப்ட்ராபிக்கல் அதாவது மேலே டெம்பரேட் சோனில் ஒரு லோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ரைட்டாக அது சும்மா அது இப்போ முக்கியம் இல்லை பார்த்து வச்சுக்கோங்க அப்போ பூமியில் வந்து ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு லாட்டிடியூட்ஸ் ஒவ்வொரு அச்சக்கோடுக்கும் மாறுது அப்போ எங்கெங்கலாம் லோ ப்ரெஷர் இருக்கோ அது பேர் வந்து எல்லுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க எங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கோ அது மார்க்குடு பை ஹெச் ஈஸி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் லோ ப்ரெஷர் சிஸ்டம் டிப்ரஷன் அண்ட் சைக்ளோன்ஸ் ஹை சிஸ்டம் இஸ் பிரஷர்லோன் இதுதான் ப்ரீவியஸும் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது எங்கெல்லாம் பூமியில குறைந்த காற்றழுத்த இருக்கோ அங்க வந்து புயல் காற்று உருவாகும் சைக்ளோன் ஏரியான அர்த்தம் எங்கெங்கெல்லாம் அதிகமான காற்றழுத்த இருக்கோ அங்கே புயல் காற்று உருவாகாது அதாவது ஆன்டிசைக்ளோன் அர்த்தம் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க நியூஸ்லாம் வங்க கடலில் உண்டான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் ஏன்னா அதிகமான புயல் காற்று வீசப்படுகிறது என எதிர்பார்க்கிறோம்னு சொல்லுவாங்க குறைந்த காற்றத்தை தாழ்வதனால தான் புயல் காற்று வருது லோ ப்ரெஷர்னால தான் புயல் காற்று வருது ஹை ப்ரெஷராக இருந்தால் ஆன்டி சைக்ளோன் ரைட்டா லோ ப்ரெஷர் லீட்ஸ் டு கிளவுனஸ் விண்ட் அண்ட் ப்ரெசிபிடேஷன் ஆமா லோ ப்ரெஷர்னா தானே புயல் காத்து புயல் காத்துனால மேக கூட்டம் வரும் மலை புழு வரையும் வரும் ரொம்ப கிளவுடி ரொம்ப விண்டியாக இருக்கும் காற்றல் தான் காற்று அதிகமாக இருக்கும் தெரியுமே ஹை ப்ரெஷர் நீட்ஸ் டு காம் வெதர் ஹை ப்ரெஷர்னாலே கொஞ்சம் சூடான 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 காற்று அமைதியான காற்று மழை பெய்யாது லோ பிரஷர்னா மழை பெய்யுங்க சூறாவளியை வருங்க ஹை பிரஷர்னா மழை பெய்யாதுங்க ஆன்டிசைக்லோனுங்க சைக்ளோனுக்கு எதிரானதுங்க ஹை பிரஷர்னா ஹை பிரஷர்னா வெயிலுங்க லோ ப்ரஷர்னா மழைங்க சரியா அவ்வளோதாங்க போங்க ஐசோபாட் இஸ் யூஸ் டு ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் அதான் மேலே பார்த்துட்டோம் ஐசோபா தான் சம அழுத்த கோடுக்கு காரணி அந்த அளவு அளவீடு காரணி ஹை ஹையஸ்ட் பிரஷர் எவர் ரெக்கார்டர்ஸ் லோவஸ்ட் பிரஷர் எவர் ரெக்கார்டர் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இல்லை ஹையஸ்ட் டெம்பேச்சர் பூமில எங்கே இருக்கு லோவஸ்ட் டெம்பரேச்சர் அது மாதிரி ஐயஸ்ட் ப்ரெஷர் லோஸ்ட் இப்போ பாருங்க ஹையஸ்ட் ப்ரெஷர் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலகத்தில் அதிகமான காற்றழுத்தம் வளிமண்டல காற்றழுத்தம் எங்கே ரெக்கார்ட் இருக்குன்னா அகட்டா ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல ஆகிருக்கு உலகத்தில் லோவஸ்ட் ரெக்கார்டு காற்றாழுத்தம் எங்கே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா எயிட் செவன்ட்டி அதாவது இது ஒன் ஜீரோ எயிட் த்ரீ இது எயிட் செவன்டி எங்கே ரெக்கார்ட் இருக்குன்னா மரியானா தீவு குவாம்னு சொல்லக்கூடிய மரியானா தீவு பசிபிக் கடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எழுபத்தி ஒன்பதுல உலகத்துல லோவஸ்ட் பிரஷர் ஹையஸ்ட் பிரஷர் ரஷ்யா லோவஸ்ட் பிரஷர் மரியானா தீவு மரியானா தீவுனா என்னன்னு தெரியுதுல வட பசிபிக் கடல்ல நார்த் பசிபிக் ஓஷன்ல ஒரு பதினோராம் மீட்ரு ஆழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு கடல்ல இதான் வந்து உலகத்துல மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கடலுக்கு அடியில சரியா தான் மரியானா தீவுன்னு சொல்லுவாங்க சுமார் பதினோரு கிலோமீட்டரு அதாவது பதினோராயிரம் மீட்ரு பதினோரு கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கும் பாருங்க கீழே யோசிச்சு பாருங்க கடலுக்கு அடியில அந்த அடியில் வந்து பதினோரு கிலோமீட்டர் கீழே போகும் அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு சரியா இதை வச்சு நிறையா டாக்குமெண்ட்ரி படமே வந்திருக்கு அந்த நார்த் பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது வட பசிபிக் கடலில் இருக்குது அங்கே வந்து லோஸ்ட் ப்ரெஷர் வந்து பார்த்துருக்காங்க நைன்டீன் நைனில் சரியா உண்மையான கீரப்பதம் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இந்த ரெண்டு வாத்தியம் ஞாபகம் வச்சுங்க ஒப்பு ஈரப்பதம் அதாவது இந்த ரெண்டு வாத்தியம் ஞாபகம் வச்சுங்க உண்மையான ஈரப்பதம் ஒப்பு ஈரப்பதம் சரியா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன இஸ் த மாஸ் ஆர் ஆஃப் வாட்டர் பேப்பர் பிரசன்ட் பெர் யூனிட் வால்யூம் ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஆஃப்ல இருக்கக்கூடிய மாஸ் அதாவது நீராவிகளோட அந்த வெயிட்டுக்கு பேரு தான் வந்து அப்சூலட் இம்யூனிட்டு அர்த்தம் ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஒரு காற்று வால்யூம்ல இருக்கக்கூடிய ஏரோட மாஸ் பேர் தான் வந்து அப்சூலிட் இயின்னு அர்த்தம் இட் இஸ் எக்ஸ்பிரஸ் யூஷுவலி இன் கிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் அப்சுலூட் ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிராம் பர் கியூபிக் யூனிட்ஸ்

அந்த நீராவி எவ்வளவு தூரம் வந்து அதிகபட்ச வெப்பநிலையை தாங்கும் அதுக்கப்புறம் அது எப்படி தண்ணியாக மாறும் அதான் அது ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு அது பேர் வந்து ரிலேட்டிவ் யூனிட்டி சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து நேரடியாகவே கூட்டுக்கான கேள்வியில் கேட்டுருவாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் காணதுக்கு சரந்து எடுத்துக்காட்டு சரியா இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இதா முக்கியம் இது வந்து கியூபிக் மீட்டரில் எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ் டிஃப்ரென்ஸில் அதிகபட்சம் எவ்வளவு தாங்கும் அதுல இன்னைக்கு ரேட்ல எவ்வளவு இருக்கு அப்படி தானே ஈரப்பதத்தை அளத்தல் மெஷர்மென்ட் ஆஃப் யூனிட்டி ஈரநிலை கொண்ட கா காற்று ஈரப்பதத்தை அளக்கலாம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டிக்கு வந்து அர்த்தம் ஹைக்ரோமீட்டர் பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் பேரோமீட்டர் பார்த்திருக்கோம் இப்போ வந்து ஹியூமிடிட்டியை மெஷர் பண்றது ஹைக்ரோ மீட்டர்னு சொல்லி பார்க்குறோம் சரியா ஹியூமிடி ஈரப்பதத்தை அளவிடு அளவிட சொல்லக்கூடிய கல்வி என்ன பேர் என்ன ஹைக்ரோ மீட்டர் சொல்லிட்டு அர்த்தம் ஹைக்ரோ மீட்டர் அர்த்து பதினொன்று முதன்மை அல்லது முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை பிரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி ஞாபகம் நம்ம இந்தியாவிலையும் உலகத்திலையும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் மூணா பிரிக்கலாம் நாலா பிரிக்கலாம் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலைன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் பிரைமரி செகண்டரி டர்ஷரி குவாட்டனரி குவினரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சா கூட பிரியுது பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னா அடி அடிப்பலமா அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அதாவது மூல விஷயங்கள் இருக்கல மூல பொருட்கள் அதாவது நிலக்கரியை தோண்டி எடுக்கிறது மைனிங் சுரங்கம் போடுறது விவசாயம் செய்கிறது இது வந்து அந்த அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் பேர் வந்து மக்கள் என்ன என்ன ஆக்டிவிட்டி செய்கிறாங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டி செய்கிறாங்கன்னு அர்த்தம் முதல்நிலை வேலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதான் கொடுத்துருப்பாங்க ஸோ முதல் நிலைனா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தட் பின் ஆர்ஜினேட்டட் இந்த வெரி பிகைனிங் எடுத்துக்காட்டு கிரேஸ் ஃபாரஸ்ட்ரி காடுகள் கிரேசிங் அதாவது மேய்ச்சல் ஹண்டிங் வேட்டையாடுவது விவசாயம் மீன் வளர்த்தல் ஃபுட் கேதரிங் சரியா உணவு சேகரித்தல் மைனிங் சுரங்கம் குவாரிங் கல்குவாரி கல்குவாரி மைனிங் சுரங்கம் போடுறது விவசாயம் செய்கிறது மீன் வளர்த்தல் உணவு சேகரித்தல் வேட்டையாடுதல் இது எல்லாமே வந்து எதில் வந்துடுது காடுகள் வளர்த்தல் இதெல்லாம் வந்து பிரைமரியில் வந்துடுது சரியா இல்லை அடித்தள அடித்தளத்தில் வந்து நிற்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கை செகண்டரி ஆக்டிவிட்டினா அந்த ரா மெட்டீரியல் வந்து மிஷினில் வந்து அது தொழிற்சாலையாக மாறுது தொழிற்சாலையில் அதை மாற்றுறாங்களே அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாமே செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் குறிப்பாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே செகண்டரி ஆக்டிவிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன் சரியா இங்கே பாருங்க தமிழ்லையும் பாருங்க இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்பது மூலப்பொருட்களை முறைப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி மூலம் பயன்படும் பொருட்களாக மாற்றம் செய்வதாகும் எடுத்துக்காட்டாக அடுமனைகள் மாவுகளை ரெட்டியாக மாற்றுவது உலோகங்கள் மற்றும் நெகிழிகளை முறைப்படுத்தி வாகனங்களாக மாற்றும் அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர் பிரைமரி செக்டர்னாலே அக்ரிகல்ச்சர் செக்டரில் சுத்தி இருக்கூடிய எல்லா விஷயமும் செகண்டரி செக்டர்னாலே மேனுஃபேக்சரிங் செக்டர் உற்பத்தி துறை ரைட்டா அடுத்து மூன்றாம் நிலைத்துறை அதாவது டேர்ஷரி டேர்ஷேனாலே சர்வீஸ் செக்டர் அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ப்ரொவைட் எசென்ஷியல் சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட் டு த இண்டஸ்ட்ரீஸ் டு ஃபங்க்ஷன் சர்வீஸ் செக்டர் எல்லாமே வந்து டேர்ஷனில் வந்துடும் பிரைம் முதல் நிலைனா விவசாயங்க ரெண்டாம் நிலைனா தொழிலுங்க இண்டஸ்ட்ரீஸுங்க மூன்றாம் நிலைனா சர்வீஸுங்க சர்வீஸ் சர்வீஸ்னா நான் டீச் பண்ணுறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சர்வீஸு ஹவுசிங் சர்வீஸு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸு சாஃப்ட்வேர் சர்வீஸு எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான் அதாவது பொருள் ஈடுபடாது குட்ஸ் ஈடுபடாது வெறும் சர்வீஸ் தான் ஈடுபடும் எடுத்துக்காட்டுக்கு ட்ரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் ட்ரான்ஸ்போர்டேஷனால உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஃபைனான்ஸ்னாலே உங்களுக்கு சர்வீஸ் தானே சரியா ஒரு சர்வீஸ் பண்றாங்க எஜுகேஷன் சர்வீஸ் ரீட்டைல் ஹவுசிங் அண்ட் மெடிக்கல் அண்ட் அதர் சர்வீசஸ் எல்லாமே இதில் வந்துடும் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கையில வந்துடும் பொருளாதார நடவடிக்கையை நிறைய நிறைய வகையாக பிரிக்கலாம் முதல் நிலைனா விவசாயம் ரெண்டாம் நிலைனா தொழிற்சாலை மூன்றாம் நிலைனா சர்வீஸ் செக்டர் நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் குவாட்டனரி எக்கனாமிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இப்போ ரீசெண்டாக ரீசெண்ட் ட்ரெண்டில் இதுவும் வருது சரியா சமீப ட்ரெண்டில் இதுவும் வருது இது என்ன அப்படின்னா ரிசர்ச் ரிசர்ச் ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து குவாட்டனரி இன்னும் ஒரு படி மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டான ஒரு எலைட்டான ஜாப்ஸ் எல்லாமே வந்து குவாட்டனரியில் வந்துடும் சரியா ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் இல்லை இந்த செகண்டரி செக்டார் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்க வந்து ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லுவாங்க ப்ளூ கலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க

இங்கே பாருங்க டெக்னாலஜியில் இருக்கவங்களாம் வந்து குவார்டினேட்டர் செக்டர்லாம் சேர்த்துறாங்க அது ஐந்தாம் நிலை பொருளாதார செயற்பாடுகள்லாம் கியூனரி செக்டர் க்யூனரி செக்டர்னா உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு லோக்சபா ஸ்பீக்கரு உயர்மட்டத்தில் இருப்பாங்களே எலெக்ஷன் கமிஷனரு அவங்க எல்லாமே அவங்களோட வேலைகள்லாம் வந்து கியூனடின்னு சொல்லிட்டு ஐந்தாம் வகைன்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாங்க இதெல்லாம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இப்படி பிரிக்குறாங்க மொத்தம் ஐந்து வகையான பொருளாதார நடவடிக்கைகளாக பிரிக்கலாம் முதல் நிலை ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை முதல் நிலைங்கிறது விவசாயம் இரண்டாம் நிலைங்கிறது தொழில்துறை மூன்றாம் நிலைங்கிறது சேவைத்துறை நான்காம் நிலைங்கிறது ரிசர்ச்சு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஐந்தாம் நிலைங்கிறது அதுக்கு மேலே சரியா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஈடுபடுறவங்க எல்லாருமே க்யூனின்னு சொல்லுவாங்க டெசிஷன் மேக்கிங்னால என்ன பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிலையன்ஸ் ரிலையன்ஸோட ஓனர் மாதிரி ரிலையன்ஸ்னா எடுத்துக்காட்டுக்கு காப்பரேட் கம்பெனிஸோட ஓனர் டாடா ஓனர் அந்த மாதிரி அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எஜுகேஷன்ல டாப்ல இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஹை ஹை லெவல்ல இருப்பாங்களே புரியுதா இல்லையா பாலிசி மேக்கர்ஸ் லா மேக்கர்ஸ் சட்டத்தை உருவாக்கக்கூடியவங்க அவங்க எல்லாமே வந்து க்யூனரி செக்டார்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாமே க்யூனரி கிணரி செக்டில் வந்துடுவாங்க ஏன்னா அவங்களா தலையெழுத்தை டிசைட் பண்ணுறாங்க ரைட்டா ஒரு நாட்டோட தலையெழுத்தை டிசைட் பண்ணுறாங்க ஸோ பதினொன்னாவது பாயிண்ட்ல மொத்தம் அஞ்சு பார்த்துடும் இந்தியாவின் டெட்ராய்ட் டெட்ராய்ட் சிட்டி இன் மிச்சிகன் ஸ்டேட் யூஎஸ்ஏ இஸ் நோன் அஸ் த வேர்ல்ட்ஸ் ட்ரெடிஷனல் ஆட்டோமோட்டிவ் சென்டர் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்கு அதை ஆட்டோமோட்டிவுக்கு ஃபேமஸான இடம் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்லாம் அங்கே தான் தயாரிப்பாங்க

ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி அது அறுபது பர்சன்ட் நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஏற்றுமதியில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள் ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது மேலே பார்த்தது வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருப்போம் இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்துறாங்கன்னா அவங்க யார் ஓனர் அதை வச்சு நம்ம மூணாக பிரிக்கலாம் அதாவது ஓனர்ஷிப்பாக மூணாக பிரிக்கலாம் பிஸ்னஸை எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் செக்டர்னா எடுத்துக்காட்டுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் சரியா அதாவது டாடா ரிலையன்ஸு புரியுதா ஏன்னா சரோனா ஸ்டோஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ரைவேட் நடத்தக்கூடியது பஜாஜ் ரிலையன்ஸ் எல்லாமே அதாவது வந்து ப்ரைவேட் செக்டர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் பொதுத்துறை தொழிலங்கள் பொதுத்துறைனா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கம்பெனிஸ் பிஹெச்எல் செயலு ஓஎன்ஜிசி புரியுதா இல்லையா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு டேட்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டர் தான் அதிகமாக உருவாகுது அது காரண ஆட்சியாளர் ஒரு காரணம் ப்ளஸ் காம்படிஷன் அதிகமாகுது ப்ளஸ் அமெரிக்காவெலாம் ரொம்ப காம்படிஷன் பண்ணுறாங்க இந்தியா உலகமே வந்து கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தை நோக்கி நகருது சரியா அதனால் வந்து இன்னைடரில் பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் லாஸை தான் சந்திக்குது சரியா உங்களுக்கே தெரியும் கூட்டுத்துறைன்னா என்னன்னா பப்ளிக்கும் பிரைவேட்டும் சேர்ந்து நத்துறது நீ ஐம்பது பெர்சன்ட் போட்டு நான் ஐம்பது பெர்சன்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்துறது தான் அந்த கூட்டுத்துறை எடுத்துக்காட்டுக்கு மாருதி உத்தியோக் ரப்பர் லிமிட்டட் இதெல்லாம் சரியா ஸோ ஓகே ஸோ அவ்வளோதான் இதோட வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பார்க்குறப்பவே ரிவிஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தரமான பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே இருக்குது ஸோ எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு அடுத்து நம்ம செவன்த்து சிக்ஸ்த்து முடிச்சிட்டோன்னு வைங்களேன் சிக்ஸ்திலேருந்து நைன்த்தில் கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சுன்னு அர்த்தம் ரைட்டா அப்படியே செவன்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் செவன்த் பார்க்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம் நைன்த்து முடிச்சோம் எயித்து முடிச்சோம் செவன்த்து ரைட்டா செவன்த்தில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆறு ரிவர் இந்த ரிவர்லருந்து ப்ரீவியஸ் இயர்ல அதாவது என்னன்னா ஒவ்வொரு ஆறுகள் எந்தெந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை அந்த ரிவர் ஆரம்பிக்கிற இடம் ரிவர் நீர்வீழ்ச்சியாக பாயிடற இடம் ரிவர் எப்படி நகருது அந்த மாதிரிலேருந்து கேட்டிருக்காங்க அதனால இதை பார்த்துருவோம் ரிவர் வாட்டர் ஃபுளோயிங் சோர்ஸ் ரிவர் மவுத் அலாங் கோர்ஸ் இஸ் கால்ட் ரிவர் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்துல இருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீரான என அழை நீர் ஆறு என அழைக்கப்படுகிறது அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டா ரிவர்ஸ் ஜென்ரலி ஆர்ஜினேட் ஃப்ரம் அ மவுண்டன் ஆர்ஹில் ஆறுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து மலைகளில் தான் ஆரம்பிக்கும் எடுத்துக்காட்டுக்கு இமயமலையில் ஆரம்பிக்குதுல்ல அதாவது சிந்து நதியாக இருக்கட்டும் கங்கை நதியாக இருக்கட்டும் பிரம்மபுத்திரா நதியாக இருக்கட்டும் இதெல்லாமே இமயமலையில் ஆரம்பிக்குது நாசிக் பனிமலையிலேருந்து கோதாவரி நதி ஆரம்பிக்குது தலைக்காவிலேருந்து காவேரி நதி ஆரம்பிக்குது சும்மா மகாபலேஸ்வரிலேருந்து இது கிருஷ்ணா நதி ஆரம்பிக்குது இதுமாதிரி வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு நிறையவே சொல்லலாம் ரைட்டா த பிளேஸ் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் த ரிவர் இஸ் நோன் ஆஸ் சோர்ஸ்

ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலைப்பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான வி வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது நம்ம மலைப்பிரதேசத்துல பார்த்துருப்போம் ஒரு வி வடிவத்துல பள்ளத்தாக்கு இருக்கும் அது என்னால் நடக்குது அப்படின்னா ஆறுகள் வந்து அரிப்பின் காரணமாக நடக்கிறது இது வந்து காரணத்துல இதை கேட்க வாய்ப்பு உண்டு சரியா வி வடிவ பள்ளத்தாக்கு எதனால் உருவாகிறதுன்னு சொல்லிட்டு கூற்று கூத்துட்டு காரணம் வந்து ரன்னிங் வாட்டர்ஸ் மவுண்டனஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு காரணமா கேட்கலாம் சரியா கேள்வியை பார்த்தாலே நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா கூற்றுக்கானல அந்த கேள்வியை எடுப்பேன் சரியா ஞாபகம் வச்சுக்க ஆற்று நீரானது ஒரு செங்குத்து வன் சரிவின் விளிம்பில் கீழ் நோக்கி வீழ்வதை நீர்வீழ்ச்சி எனலாம் ஆஃப் ரிவர் வாட்டர் ஸ்டெப் ரிவர் பெட் இஸ் அஸ் வாட்டர் ஃபால் நமக்கு தெரியும் நீர்வீழ்ச்சினா என்ன நீர்வீழ்ச்சி வேலினா என்ன சோஸ்னா என்ன மவுத்னா என்ன இது எல்லாமே பார்த்துட்டோம் நீர்வீழ்ச்சியின் கீழ்பகுதியில் குழி உறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம் பிளஞ்சு பூல் எனப்படுகிறது இந்த பிளஞ்சு பூல்னா என்ன அப்படின்னா நீங்கள் நிறையா நீர்வீழ்ச்சியில எல்லாம் வைங்களேன் அப்படியே குற்றாலம் குற்றாலம் கூட நம்ம பிளைனாக தான் இருக்கும் நீர்வீழ்ச்சி கொட்டும் கொட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூல் மாதிரி இருக்கும் பிளஞ்சு பூல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நதி ஸ்டார்ட் ஆகும் அங்கே அங்கே தான் நிறைய பேர் குளிப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதுதான் பிளஞ்சு பூல் சரியா பிளஞ்சு பூல்னா அது அர்த்தம் ரைட்டா தமிழில் வந்து உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அலுவியல் ஃபேன் இதுதான் ப்ரீவியஸை கொஸ்டின்னு இந்த அலுவியல் ஃபேன் தான் ப்ரீவியஸை கொஸ்டின் அது என்னன்னா அலுவியல் ஃபேன் இஸ் அ டெபாசிஷன் ஆஃப் செடிமெண்ட் அக்கஸ் அட்விஸ் ரிவர் என்டர்ஸ் பிளைன் எப்போ வந்து ஒரு ஆறு சமவெளியை நோக்கி ஓதோ போகுதோ அப்போ வந்து ஒரு மாதிரி செடிமெண்ட்ஸ் அதாவது மறை படிவங்கள் காணப்படும் அது பேர் வந்து அலுவியல் ஃபேன்னு சொல்லுவாங்க ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகளை வண்டல் விசிறிகள் என்கிறோம் வண்டல் விசிறிகள் அலுவியல் ஃபேன்னா வண்டல் விசிறிகள் ஒரு ஆறு வந்து எப்போ வந்து சமவெளி பகுதியை அடையுதோ அப்போ நிறைய படிவ கற்கள் படிவங்கள் வந்து காணப்படுகிறது அந்த இடத்துக்கு பேர் வந்து அலுவியல் ஃபேன் ஸோ ஆறு உருவான இடம் வந்து மலை ஆறு உருவான இடத்துக்கு பேர் வந்து சோஸ் ஆறு ஆடின் பிறப்பிடம் ஆறு முடி முடியிற இடம் பெரும் முகத்துவாரம் அதாவது மவுத் அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் ப்ளஞ்சு பூல் அப்புறம் சமவெளியை நோக்கி போகிறப்ப அலுவியல் ஃபேன் அப்படியே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆ சார் யுவர் என்ட்ரஸ் த பிளைன் இ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஃபார்மிங் லார்ஜ் பென்ஸ் நோன் அஸ் மியாண்டஸ்

வண்டல் விசிறி அலுவியல் வந்து மியாண்டஸ் இந்த வார்த்தைகள்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் எக்ஸாம்பிள் மியாண்டஸ் எக்ஸாம்பிள் என்ன கடலூர் மாவட்டத்தில் செத்தியா தோப்பில் இருக்கக்கூடிய இந்த மியாண்டஸ் வந்து ஃபேமஸ் சரியா கடலூர்ல தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சேத்தியா தோப்பு செத்தியா தோப்பில் சேத்தியா தோப்பு அருகே வெள்ளாறு பகுதியில் ஆற்று வளைவுகள் காணப்படுகின்றன ஞாபகம் வச்சுங்க

இந்த பகுதி துண்டிச்சு க தனியாக போயிடும் ரிவர் வந்து இப்போ இப்படி போயிட்டு இருக்கும் ஏன்னா இது தனியாக தனியாக வெட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இது காலப்போக்கில் நடக்கும் அரிப்பின் காரணமாக காலப்போக்கில் நடக்கும்னு வைங்களே அரிப்பு விசை நிறையா காரணம் இருக்குன்னு வைங்களேன் இப்போ தனியாக ஏரி மாதிரியே தெரியும் இது தனி ஏரி மாதிரி தெரியும் அது பேர் ஆக்ஸ்போ லேக்குன்னு சொல்கிறாங்க குதிரை வால் அது பார்த்தீங்கன்னா குதிரை குழம்பு ஏரி மாதிரி அந்த குதிரையோட கடிவாரம் மாதிரியே இருக்கும் ஸோ குதிரை குழம்பு ஏரி ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரைட்டா இப்போ சோஸு மவுத்து நீர்வீழ்ச்சி ப்ளஞ்சு பூளு அலுவியல் ஃபேனு வண்டல் விசிறி அப்புறம் பார்த்திங்கன்னா மியாண்டஸ் ஆக்ஸ்போலைக் இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கொள்ளுங்கள் சரிங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் ரிவர் சோஸ் இதா நீர்வீழ்ச்சி இதா ட்ரிபியூட்டரினா என்னென்னா நிறையா ஆறுகள்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆக்ஸ்போலைக் எப்படி காட்டுறாங்க பாருங்கள் மியாண்டஸ்னால் வளைஞ்சு வளைஞ்சு போகிறது ஃப்ளட் பிளைனு அதுக்கப்புறம் கீழே வர வர அப்படியே பார்ப்போம் த லாங்கஸ்ட் பீச் இந்த த வேர்ல்ட் இஸ் த மியாமி பீச் இன் சவுத் ஃப்ளோரிடா இன் யூஎஸ்ஏ உலகத்திலே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னா மியாமி கடற்கரை அமெரிக்கா அகக்கூடிய மியாமி கடற்கரைன்னு சொல்கிறாங்க த லாங்கஸ்ட் பீச் இந்த த வேர்ல்டு இஸ் த மரியானா பீச் இன் சென்னை செகண்ட் லார்ஜஸ்ட் உலகத்தில் மிக நீண்ட கடற்கரை ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மியாமி பீச் நல்ல பெரிய கடற்கரை சவுத் ஃப்ளோரிடாவிலுக்கு யுஎஸ்சில் ஃப்ளோரிடாங்கிறதே ரொம்ப அந்த கடல் ஓரத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்தில் இருக்கு நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது மிகப்பெரிய பீச் எது அப்படின்னா மெரினா பீச் சென்னையில் இருக்கிறது ரைட்டா ஸோ உலகத்திலே மிகப்பெரிய பீச் வந்து மியாமியில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய மியாமி பீச்சும் உலகத்தில் செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சுங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சும் ஞாபகம் வச்சுங்க கடற்கரையில் இருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் அல்லது உப்பங்கலிகள் எனப்படும் அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க

புளிக்கட்டு ஏரி இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதுவும் லகுனுக்கு எடுத்துக்காட்டு கேரளாவில் வெம்பநாடு ஏரி வந்து லகுனுக்கு எடுத்துக்காட்டு மொத்தம் இந்தியாவில் மூணு லகுன் ஃபேமஸ் ஒன்று சில்கா ஏரி ஒடிசால கேரளாவில் வெம்பநாடு ஏரி ஃபேமஸ் புலிகட் ஏரி பல பலவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழ்நாட்டில் ஸோ எல்லாமே லகுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அது என்ன என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்பாங்க எக்ஸாம்ல ரைட்டா அடுத்த இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க அதனால எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது மதம் ஒரு சைடு வழிபாடுதல் ஒரு சைடு புத்திசம்ல வந்து வழிபாடு இடம் பேர் என்னன்னா விஹாரா கிறிஸ்டியானிட்டிக்கு சர்ச்சு இந்துவுக்கு கோயில் இஸ்லாமியக்கு மாஸ்க்கு ஜெயினிசம் அதாவது சமண மதம் சமண மதத்துக்கு வந்து பசாதி ஜுடைசம் சரியா ஜுடைசம் கொடுக்கலாம் இங்கே இங்கே ஜுடைசம் வந்து சினாங்காக் ஜொராஷியந்க்கு எடுத்துக்காட்டு அகியாரி இந்த நாலு ஞாபகம் வச்சுங்க தமிழில் அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் புத்திசமோட வழிபாடு வழிபாடு இடம் பேர் விஹாரா ஜெயினிசமோட வழிபாடு இடம் பேர் பசாதி ஜுடைசம் வந்து சிக்னா சினகாக் ஜுராஷ்டிரி நிமிஷம் வந்து அகியாரி சரியா இந்த நாலு மட்டும் ஞாபகம் வச்சுங்க நாலு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா அது இந்த டேஸ் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜூலை பதினொன்று வந்து உலக மக்கள் தொகை தினம்ங்க ஜூலை பதினொன்று வந்து உலக மக்கள் தொகை தினம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து ஜூலை பதினொன்று சரியா ஜூலை பதினொன்று வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே இருபத்தொன்று வந்து இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே ஜூலை பதினொன்று பாப்புலேஷன் பதினொன்றுனா பாப்புலேஷன் சரியா பிப்ரவரி இருபத்தொன்னுங்கிறது மதர் லாங்குவேஜ் டே தேர்ட் சண்டே இன் ஜனவரி எவ்ரி இயர் வந்து வேர்ல்டு ரிலீஜியஸ் டே ஜனவரி மாதத்தோட மூணாவது சண்டேங்கிறது வேர்ல்டு ரிலீஜியஸ் டே மே இருபத்தொன்று ஞாபகம் வச்சுங்க பிப்ரவரி இருபத்தொன்று மே இருபத்தொன்று ரெண்டும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு உண்டு சரியா ரொம்ப ப முக்கியமானது உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் வந்து மே இருபத்தொன்னு பிப்ரவரி இருபத்தொன்று வந்து பன்னாட்டு தாய்மொழி தினம் ஜூலை இருபத்தி ஜூலை பதினொன்று வந்து உலக மக்கள் தொகை தினம் ஜனவரியில் மூணாவது வாரம் வந்து வேர்ல்டு ரிலீஜியஸ் டே அது ஒரு டெஃபினிஷன் இணைந்த நகரம் அதாவது நகரத்தோட பல்வேறு வகைகளில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இணைந்த நகரம் கனுர்பேஷன் கனுபேஷன் இஸ் ரிலிஜியன் ரீஜியன் கம்பரைசிங் ஆஃப் அ நம்பர் ஆஃப் சிட்டிஸ் லார்ஜ் டவுன் ஆர் அதர் அர்பன் ஏரியாஸ் த த்ரூ பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஹவ் மர்ஜ் டு ஃபார்ம் ஒன் கண்டினியஸ் அர்பன் ஆர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்டு ஏரியா மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக நில விரிவாக்கம் அடைந்து தொழில் வளர்ச்சி அடைந்து சில நகரங்களையும் பெருநகரங்களையும் நகர்ப்புறங்களையும் கொண்ட பிரதேசமே இணைந்த நகரமாகும் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை ஹரியானாவின் குர்ஆன் ஃபரிதாபாத் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா ஆகியவை இணைந்த நகரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் சரியா ஞாபகம் நகரத்தை இணைஞ்சு இணைஞ்சு இருக்கிற நகரங்கள் அதாவது நகரங்கள் மும்பை எடுத்துக்காட்டு குரோகான் நொய்டா இதெல்லாம் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு சரியா நல்லா பாருங்க லாஸ்ட் டவுன் ஃபார்ம் ஏரியா

ஃபுல்லாவே ஃபேக்ட் தான் நான் சவுண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லிக்கிறேன் சரியா இந்த எல்லா சவுண்ட் சவுந்தர்டில் கூடிய எல்லா ஃபேக்ட்ஸ் நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் தமிழக நீர்வீழ்ச்சிகள் டேம்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ஷார்ட்கட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரியா நான் திரும்ப சொல்றதே உங்களுக்கு வந்து நேரம் வேற ஏற்படும் ஷார்ட்கட்டாவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாட்டுறேன் அதாவது கோட் விஷனை தாண்டி அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாட்டுறேன் புரியுதா அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாட்டுறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட்கான ஷார்ட் கட் சரியா ஷார்ட் கட் அதாவது ஒட்டு ஷார்ட்கட் நிறைய பாட்டு பாடி இருப்பேன் நிறைய ஷார்ட் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாட்றேன் அதை பாத்துருங்க இந்த பதிமூணு பாயிண்ட் பிளஸ் அந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ஏழா வகுப்பு புவியியல் முடிஞ்சு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு ரிவர்ஸ்ல வந்து முடிச்சிட்டோம் இம்பார்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரைட்டா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் மெயின் அது முடிச்சாச்சு நைன்த் எய்த்து செவன்த்தும் முடிச்சாச்சு இன்னும் ஒன்னே ஒன்னு லெஃப்ட் வித் என்ன அப்படின்னா தான் ஆறாம் வகுப்பு தான் அதையும் பாத்துடலாம் அப்படியே வரிசையாக பார்க்கலாம் ஒரு ஒளியாண்டி என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும் இது பிசிக்ஸ்லேயே பார்த்தாச்சு அதாவது லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒளி எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுது அது லைட் இயர் லைட் இயர்ங்கிறது எவ்வளோ சொல்லி கேட்பாங்க அதாவது ஒளியோட ஸ்பீட் என்னன்னு கேட்பாங்க லைட் ட்ராவல்ஸ் அட் வெலாசிட்டி ஆஃப் த்ரீ லேக் அதாவது த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவாங்க அதாவது மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம் இல்லைன்னா த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம் சவுண்ட் டிராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் த்ரீ தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் ஏன்னா டக்கர் பிசிக்ஸ் வந்துச்சுன்னு பாக்குறீங்களா இருக்கு சரியா ஒரு செகண்டுக்கு முன்னூத்தி முப்பது மீட்டர் சவுண்ட் டிராவல் பண்ணோம் நான் பேசுற ஸ்பீச் வந்து ஒரு செகண்டுக்கு முன்னூத்தி முப்பது மீட்டர் டிராவல் பண்ணோம் அதே லைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல லைட் தான் வந்து வேகமா டிராவல் பண்ணக்கூடியது பயணிக்க கூடியது த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட்ல பயணிக்குது தமிழ் லிட்ரேச்சர் உதாரணமாக சிறுபான்மையில் காணப்படும் வால்நில விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த விஷயத்த வந்து நம்ம எங்க தெரிந்து கொள்ளலாம்னா அதாவது சிறுபனாற்று படையில வந்து வாழ்நிற விசும்பின் கோல்மீன் தூழ்ந்த இளங்கதின் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியனை பத்தி கோள்களை பத்தி அதாவது இந்த விஷயம் இல்ல சூரியன் கோள்களை பத்தி அஹ் எந்த தமிழ் நூல்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபனாற்று படை சரியா சிறு கோள்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெல்ட் பண்ணுறது ஆஸ்ட்ராய்டு பெல்ட் சரியா அதாவது சிறுகோள்கள்னு சொல்லிட்டு அர்த்தம் எதுக்கு எதுக்கும் நடுவில்னு சொல்லிட்டு ப்ரிவியஸில் கேட்டுருக்காங்க மார்ஸுக்கும் ஜூபிட்டர் இருக்கும் செவ்வாய்க்கும் அதாவது சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய சிறிய திடப்பொருட்களை சிறு கோள்கள் எனப்படும் செவ்வாய் மற்றும் மேலன் ஆகிய கோள்களுக்கு இடையே சிறுகோள்கள் மண்டலம் காணப்படுகிறது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டு நம்ம சூரிய சோலார் சிஸ்டம்னு பார்த்தீங்கனாலே சூரியனில் ஸ்டார்ட் ஆகி புதன் அதாவது மெர்குரி வீனஸ் எர்த் மார்ஸ் சொல்லிட்டு போகும் சரியா புதன் வெள்ளி பூமி செவ்வாய்னு சொல்லிட்டு போகும் அதுல வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் பேர் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அவை அளவில் மிக சிறியதாக இருப்பதால் கோள்கள் என அழைக்கப்படுவதில்லை அந்த ஆஸ்திராய்டு வந்து கோள்கள் சொல்ல மாட்டாங்க பூமியில என்ன இடையில பாத்தீங்கன்னா எட்டு கோல் தான் எட்டு கோள்கள் தான் லாஸ்ட் கோல் வந்து நெப்டியூன் கோல்டஸ்ட் பிளானட் மிக குளிர குளிர் குளிர்ந்த ஒரு கோல்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா ஜூபிட்டர் தான் வந்து பிகஸ்ட் பிளானெட் சொல்லி சொல்வோம் நீல கோல் அதாவது ப்ளூ பிளானட் எது அப்படின்னா எத்துதான் எடுத்துதான் வந்து நீல சொல்லுவாங்க ரெட்டு பிளானட் செங்கோல் எது அப்படின்னா வீனஸ் அதாவது வெள்ளி வெள்ளி தான் சொல்லுவாங்க பூமிக்கு சூரியனுக்கு பக்கத்துல கோல் பார்த்தீங்கன்னா கிரீன் பிளானட் எதுன்னு கேட்பாங்க பசுமை கோல் எது அப்படின்னா யுரேனஸ் பசுமை கோல் எது அப்படின்னா யுரேனஸ் கோல்டஸ்ட் பிளானெட் ரொம்ப குளிரான கோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன் குளிரான கோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன் எந்த கோல்ல வந்து வளையங்கள் காணப்படும் அப்படின்னா சாட்டன் சரியா சனி சனில தான் வந்து வளையங்கள் காணப்படும் ரைட்டா வளையங்கள் காணப்படக்கூடியது சனியில சேட்டன் அதெல்லாம் சொல்றேன் இப்ப இதை சிறுங்கோட்கள் ஆஸ்ட்ராய்ட் சொல்லி சொல்லுவாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா மைனர் பிளானட்ஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இல்லை சின்ன சின்ன பிளானட்ஸ் வந்து மைனர் சொல்லி அர்த்தம் இஸ்ரோ லான்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் ஒன் தௌசண்ட் எயிட் சந்திராயன் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல அனுப்பப்பட்டது அப்போதைக்கு திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா மயிலுசாமி அண்ணாதுரை

இந்த வால்மீன்கள் மீன்கள் ஏதாவது வாயு வாயுக்குளால் உருவானது கடைசியா நம்ம பார்த்த காமெட் பாத்தீங்கன்னா ஹேலஸ் காமெட் இந்த ஹேலஸ் காமெட் தான் வந்து கடைசியா பார்த்த காமெட்டு எழுவத்தாறு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஹேலி காமெட் வந்து அப்பப்ப தென்படும் கடைசியாக பூமியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த காமெட்டை பார்த்திருக்கோம் அதாவது வால் மீன்கள் சொல்லுவாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் வேற காமெட்ஸ் வேற சரியா காமெட்ஸ் எங்க உருவாகுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நெப்டியூனுக்கு அந்த சைடு உருவாகும் அதாவது நெப்டியூனுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த சூரிய குடும்பத்துல வந்து இதா சூரியன் அப்படின்னா கோல்கள் வரிசையா இருக்குமா எட்டு கோல்கள் இருக்குமா இந்த எட்டு கோல் தனி பவுண்டரி இருக்குல்ல அந்த பவுண்டரி பேர் தான் என்ன அப்படின்னா குய்பர் பெல்ட் குய்பர் பெல்ட்னு சொல்லுவாங்க குய்பர் பெல்ட்னா இந்த பவுண்டரி பேர் சரியா குய்பர் பெல்ட் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா ஊட்டு கிளவுடுன்னு சொல்லுவாங்க ஊட்டு கிளவுடு சரியா இந்த குய்பர் பெல்ட்ல இருந்து தான் இந்த காமட்டு அப்படியே காமட்டு உருவாகி அப்படியே சூரியனுக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா அதுல வந்து வால் முளைச்சிரும் ஒரு மாதிரி வால் முளைச்சிரும் வாயுக்குளால் உருவானது இந்த கேமட் காமட்டு சரியா மெட்ராய்ஸ் அண்ட் மெட்ராய்ட்ஸ்

எதா மெட்ராஸ் மெட்ராஸ் ஆஸ் ஏ ஆஃபன் அப்பியர் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் இன் தி ஸ்கை தே ஆல்சோ நோன் அஸ் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் இதுக்கு வந்து என்ன ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னா எரி நட்சத்திரம்னு சொல்லிட்டு அர்த்தம் இது மெட்ராஸ்க்கு வந்து எரி நட்சத்திரம் மெட்டோஸ் வென் ஸ்ட்ரைக் தி எர்த் சர்ஃபேஸ் ஆர் கால்ட் அஸ் மெட்ராய்ட்ஸ் அதா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா வின் கற்கள்னா வின்லயே இருக்கும் வின் வீல் கற்கள்னா கீழே பூமியை நோக்கி வந்துச்சா அது வின் வீல் கற்கள்னா அர்த்தம் ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு அழைப்பாங்க சூரிய அண்மை புலி பெரிய இலியான என்பது பூமி புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும் அஃபியன் இஸ் ஃப்ரம் போர் அதாவது இதா சூரியன்னா பூமி வந்து சூரியனை வந்து கரெக்டாக வந்து வட்ட பாதையில சுத்தல சரியா நீள்வட்ட வட்ட பாதையில தான் சுத்துது நீள்வட்ட வட்ட பாதைன்னா இந்த மாதிரி தான் சுத்துது எத்து இதா இதா சன்னு இப்படி சுத்து இங்க வந்து இப்படி வந்து சுத்தி வருது சூரியனை பூமி சுத்தி தான் வருது ஆனால் கரெக்டாக வட்ட வட்டமா சுத்தல இப்படி நீள் வட்டத்தில் சுத்துது எப்பப்பலாம் பூமி இந்த போர்ஷன்ல இருக்கோ இதுக்கு பேர் வந்து பெரிய பெரியலியான்னு சொல்லுவாங்க இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பெரியலியான் பெரியலியான் பொசிஷன் அர்த்தம் சரியா எப்பப்பெல்லாம் பூமி இங்கே இருக்கோ சூரியன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோ இது பேர் அஃபிலியான்னு சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பக்கத்துலனா பி பக்கம்னா பி தானே பக்கம் பி பெரியலியான் அப்பால இருக்குப்பா அபிலியான் முடிஞ்சு ஷார்ட்கட் தான் பூமிக்கு அப்பால சூரியனுக்கு அப்பால பூமி இருக்குப்பா அபிலியான் அப்பால இருக்கு அப்பிலியான் பக்கத்துல இருக்கு பெரியலியான் சரியா சோ ஞாபகம் வச்சுங்க இந்திய கடலை பத்தி சொல்லியிருக்காங்க

இது எல்லாமே இந்திய பெருங்கடலை பற்றி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்தி மலக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது இது வந்து அடித்து துவைச்சாச்சு பால்க் ஸ்ட்ரெயிட் வந்து பே ஆஃப் பெங்காலும் பால்கேவையும் ஒன்று சேர்க்குது சரியா மலக்கா ஸ்ட்ரெயிட் வந்து இந்திய கடலையும் பசிபிக் கடலையும் ஒன்று சேர்க்குது கேட்பாங்க எக்ஸாம்பிளில் எந்த நீர் சந்திப்பா இந்திய கடலையும் பசிபிக் கடலையும் ஒன்று சேர்க்குதுன்னா மலக்கா ஸ்ட்ரெய்ட் அதுமாதிரி வங்காள விகுடாவையும் பேவையும் ஒன்றா கேட்குறது பார்க் ஸ்ட்ரெயிட்டு

சிக்ஸ் டிகிரி சேனல் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஜாகிரபி டென்த் லெசன் படிக்கிற போய் படிச்சிருப்போம் நான் டென் டிகிரி சேனலும் சொல்லியிருப்பேன் டென் டிகிரி சேனலும் எயிட் டிகிரி சேனல் சொல்லியிருப்பேன் அதாவது சிக்ஸ் டிகிரி சேனலில் என்ன அப்படின்னா இந்திரா முனையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கக்கூடிய சேனல் பேர் சிக்ஸ் டிகிரி சேனல் எயிட் டிகிரி சேனல்னா மாலத்தீவையும் மினிக்காய் சரியா லட்சத்தீவையும் லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடியது எயிட் டிகிரி சேனல் படிச்சிருப்போம் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவியும் சரியா லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் அதாவது சாரி மினிக்காய் அதாவது லட்சத்தீவோட பழைய பேர் என்னன்னா லக்கடிவ் மினிக்காய் அமீன் டிவி அதாவது லட்சத்தீவு அப்படிங்கிறது இப்படி 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 இருக்கும் சரியா அதுல நல்லா பாருங்க ஒட்டுமொத்த லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிடிக்கக்கூடிய சேனல் பேர் எயிட் டிகிரி சேனல் சரியா அதுக்குள்ள லட்ச இதா லட்சத்தீவு இதா மினிக்காய்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது வந்து நைன் டிகிரி சேனல் சரியா நைன் டிகிரி சேனல் டென் டிகிரி சேனல்னா என்னன்னு தெரியும் அந்த மாதிரியும் நிக்கப்பாரியும் பிரிக்கக்கூடியது டென் டிகிரி சேனல் அதாவது அந்தமானியும் நிக்கோபாரியும் பிரிக்கக்கூடியது டென் டிகிரி சேனல் லட்சத்தேவியும் மினிக்காயும் பிரிக்கக்கூடியது நைன் டிகிரி சேனல் மினிக்காயும் மாலத்தீவியும் பிரிக்கக்கூடியது எயிட் டிகிரி சேனல் அப்புறம் வந்து இது என்னது ஃபஸ்ட்டு இந்திரா முனையும் இந்தோனேஷியா பிரிக்கக்கூடியது சிக்ஸ் டிகிரி சேனல் இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க இந்த கனவா கால்வாயை அப்படியே ஞாபகம் வச்சுங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸாம்ல கேட்பாங்க சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாவா முக்கியம்லாம் அதே மாதிரி ஜாவா ட்ரென்ச் மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஜிப்ரால்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டர் கனெக்ட் அட்லாண்டிக் கடல் அந்த தெரியும் அட்லாண்டிக் கடல் இருக்குன்னா மத்திய இருக்குன்னா நடுவில் சின்ன நீர் சந்தி இருக்கும் ஸ்பெயின் கீழே இருக்கும் ஸ்பெயினு கீழே இருக்கும் அது பேர் ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெய்ட்னு சொல்லுவாங்க நீர் சந்தினா என்ன இஸ்துமஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருப்போம் நீர் சந்தினா என்ன இஸ்துமஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பிரிக்க பிரிக்கக்கூடியது கனெக்ட் பண்ணக்கூடியது ஜிப்ரால்டர் சி சரியா ஜிப்ரால்டர் இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா ஸோ இதை தவிர நீங்கள் நான் என்ன சொல் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பிளானெட்ஸ் சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீ பார்க்கறேன் டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு பிடிஎஃப் இருக்கும் இப்போ நான் நடத்தின இந்த பிடிஎஃப் இருக்கும் அப்புறம் பிளானட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி பிடிஎஃப் இருக்கும் அது நீங்களே படிச்சிடலாம் நான் பாதி விஷயம் நானே சொல்லிட்டேன் சரியா அதாவது காலை நட்சத்திரம் என்ன மாலை நட்சத்திரம் என்ன அப்படின்னு அடிப்படையாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும் அதை நீங்கள் எழுதி நீங்களே ஒரு பத்து நிமிஷம் சும்மா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா படிச்சிடலாம் அந்த பிடிஎஃப் ரைட்டாக ஸோ ஏன்னா ரொம்ப இழுக்கு வரும்புல அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஒவ்வொரு கோளோட என்ன எந்த துணைக்கோள் பெருசாக அதுவும் கொடுத்துருப்பேன் சரியா அதை படிச்சுருங்க அது ஒரு மூணு பேஜ் தான் இருக்கும் ஸோ இதையும் படிச்சுருங்க இப்போ நான் இந்த பிடிஎஃபில் கூடிய விஷயத்தையும் நான் கிளாஸாகவே சொல்லிட்டேன் பிளானர்ஸை தனியாக படிச்சுருங்க ஒட்டுமொத்தமாக முடிஞ்சி நமக்கு ஜியாகிரஃபி சிக்ஸ்த்லேருந்து நைன்த்து முடிஞ்சு இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஜியாகிரஃபி ஃபுல்லா முடியணும்னா ஃபஸ்ட் நீங்க படிக்கக்கூடியது கோட் ரிவிஷன் வீடியோ பாத்துருங்க இதெல்லாம் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் வந்து ஒட்டுமொத்த ஜியாகிரஃபி முடிச்சிருப்பேன் மூணே காவனர் வீடியோ ரைட்டா அடுத்து நீங்க செவன்த்து ஷார்ட் கட்ஸ் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கு அப்போ சொல்லிருப்பேன் இதெல்லாம் படிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இந்த மூணு வீடியோ லிங்க்கும் கீழ டிஸ்கிப்ஷன் நினைப்பாறேன் மூணாவது என்ன சார்னு கேட்டீங்கன்னா ட்ரைப்ஸ்ஸு சிலபஸ்ல ட்ரைப்ஸ்ஸு பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பழங்குடியினர் இனங்கள் ரேசஸ்னு இருக்கு அது எங்க நான் ஷார்ட்கட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டு பன்னெண்டாம் வகுப்புல ட்ரைப்ஸ் சாப்டர் இருக்கும் கல்ச்சுவர ஜாக்ரஃபின்னு சொல்லுவாங்க சரியா அதையும் நான் ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன் செவன்த் ஸ்டாண்டர்டும் ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன் கோட் ரிவிஷன் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு வீடியோ இருக்கும் மூணு வீடியோக்கான லிங்க் இருக்கும் ரெண்டு பிடிஎஃப்கான லிங்க் இருக்கும் அதில் ஒன்று பிளானட்ஸ் பிடிஎஃப் இன்னொன்று இப்போ நான் ஃபுல்லாக வீடியோ பாத்தீங்களா இந்த பிடிஎஃப் ஸோ ரெண்டு பிடிஎஃப் மூணு வீடியோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் சேர்த்தா நாலு வீடியோ கீழே மூணு வீடியோ இருக்கும் இந்த சேர்த்த நாலு வீடியோ ரெண்டு பிடிஎஃப் முடிச்சு விட்டுருங்க ஜாகிரபிய சரியா ஒட்டுமொத்த ஜாகிரபி முடிச்சு விட்டுலாம் சரியா ஸோ பிளானட்ஸ்லாம் வந்து வேகமாக பார்த்துலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரைட்டா ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் மொத்த ஜாகிரபி முடிச்சாச்சு ஆறுல இருந்து ஒம்போது இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கோட்ரு விஷயம் டென்த் ஸ்டாண்டர்டும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஷார்ட் கட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிச்சு ஒட்டுமொத்த இல்லை இப்போ பழங்குடியினரும் முடிஞ்சு முடிஞ்சிடும் ஸோ ஜாகிரபி ஃபுல்லாகவே உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன் கண்டிப்பாக தட்டி தூக்குறோம் ஜாகிரபியில் ஒரு ஏழு எட்டு கேள்வி கேக்குறாங்கன்னா ஏழு எட்டு கேள்வியும் அடிச்சு நவுத்துறோம் நேரடி கேள்வியோ மறைமுக கேள்வி வந்தா கூட சரியா அதனால வந்து வெறித்திரமா படிங்க விட்டுறாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்